இந்த திரைப்படத்தை காண வந்திருக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். தண்ணீரில் தள்ளாடும் கணவன்மார்களை நினைத்து கண்ணீரில் அல்லாடி கொண்டிருக்கும் என் அருமை தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையின் சுமையை நினைத்தேன், அதில் என்னுடைய இமையை நினைத்தேன். குடி குடியை கெடுக்கும் என்பதை எடுத்து காட்டுவதே எனது நோக்கம். அதற்காகத்தான் இந்த திரைப்படத்தின் ஆக்கம். இந்த படத்திலே ஒரு குடிகாரன் கதாபாத்திரத்தில் நான் நடித்திருந்த போதும், தாய் மீது ஆணையாக தாயினும் மேலாக நான் கருதும் தமிழ் மீது ஆணையாக நிஜ வாழ்க்கையிலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. அதுதான் எனது மனசாட்சி. இந்த படத்தை படமாக நினைக்காது, படமாக எடுத்துக்கொண்டு 10,000 குடிகாரர்கள் திருந்து விடுவார்கள் என்று நான் மார்த்தட்டிக் கொள்ள தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஒரு 10 குடிகாரர்களாவது திருந்தி அதனால் 10 குடும்பங்களின் கண்ணீர் துடைக்கப்படுவானால் அதுதான் என்னுடைய உள்ளத்திற்கு சாந்தி என சொல்லி சொன்னதையே சொல்லப்போகுது இந்த கிளி. இது நீங்கள் ஊட்டி வளர்த்த உறவை காத்த கிளி. ட்ரெஸ் பண்ணி விடுறது என்ன, சோறு விட்டுறது என்ன, தாய்க்கு தாயா கவனிச்சுக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு வேலைக்கார பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவ வேலைக்கார பிள்ளை இல்ல, நம்ம வயித்துல பிறக்காத பிள்ளை. நான் ஜெயிச்சிட்டேன்டா, காச வெட்டடா. பிள்ளையாப்பா, தாய் தாப்பா இல்லாத அனாத பிள்ளைங்க நாங்க. எங்க அண்ணன் ஏன் தான் இப்படி கெட்டு போதும்? அதுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து நீதான் திருத்தணும். அண்ணே, என் முதலாளி கிட்ட எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவரும் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. அதனால நீ என் கூட வேலைக்கு வரையான்னு. அலட்சியமாடா, இந்த சின்ன தம்பி கிட்ட அலட்சியமாடா. யார பார்த்து நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்ட? உன் தலைவிதி, நீ வேலை செய்யறதுக்காகவே பிறந்திருக்க. என் தலைவிதி, நான் வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்க. இனிமே என்ன பார்த்து வேலைக்கு வான்னு கூப்பிட்ட, உன்னை விட்டு உதப்ப. ஆமா, இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா? இல்ல அண்ணா. ஏண்டா, எனக்கு செலவுக்கு பணம் வேணும், நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏண்டா தட்டி விட்ட? இது நல்ல விளக்கு முதலாளி, இதுல சிகரெட் எல்லாம் பத்த வைக்க கூடாது, அதனால தான் நான் தட்டி விட்டேன். எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லி தரியா? ஏங்க அவன வீணா அடிக்கிறீங்க? அது என்ன தப்பு செஞ்சா? நீ சும்மாறி உழைச்சு மூணு இல விடல. இந்த படவா எனக்கு அட்வைஸ் பண்றான். இனிமே இப்படி அதிக பிரசனமான காரியம் செய்வியா முதலாளி? என்னடா இப்போ சொல்றேன் முதலாளி, அது நல்ல விளக்கு, அதுல சிகரெட் பத்த வைக்காதீங்க. என் கையாலேயே நீ அடிபட்டு சாக போற முதலாளி. நீங்க என்ன அடிங்க ஓதுங்க, நீங்க செய்யறது ஏதாவது தப்புன்னு பட்டா அத நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். பெரிய மனுஷா, இப்ப என்ன வேண்டா செய்ய சொல்ற? இப்படி உங்களை தட்டி கேட்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்க வேண்டியதான். இருக்கட்டும். நீதான் தயார் பண்றியா? குடியா, இன்னொரு கிளாஸ் ஊத்துப்பா. குடி. யோ, ஒரு கிளாஸ் சாராயம் குடியா. ஏய், முளைச்சு மூணேல உடல, அதுக்குள்ள குடிக்க வந்துட்டியா நீ? யோ, எனக்கு இல்லையா? வேற கடை வேலுசாமி அங்க இருக்கிறாரு, அவருக்கு தான். அதான் நான் பார்த்தேன். சரி சரி, துட்டு கொடு. இந்தா பத்திரம். ஏய், கிளாஸ் மறக்காம கொண்டு வந்துடுறா. மறக்காம கொண்டு வந்துடுறேன். அவனுக்கு என்ன அலட்சியா இருந்தா என்ன பார்த்து முளைச்சு மூணு இலை விடலன்னு சொல்லுவான். யார் தெளிவா? அந்த சாராய கடைக்காரன். அவன் என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பார். என்னோட காசு, என்னோட வயிறு,
நான் குடிப்பேன்டா அத கேக்குறதுக்கு நீ யாரடா ஏய் உன்ன காலி பண்ணிடுறடா காலி அரே பாடல ஓடி போடா பாடி என் பாடல எல்லாம் ஓடிடுடா தரையலாம் கொட்டி போடுறா படுவாரி அட போடடே அம்மா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா இதுவே என் புருஷ மட்ட பக்கத்து விட்டு பொம்பளை அப்படி இப்படி பாத்துறனால வச்சுக்கங்க அவ முளைய நோண்டி போடுவ நோண்டி ஆனா நீங்க என்னடா அண்ணா ஐயா கண்ட பொண்ணுங்களோட சம்பந்தம் வச்சிருக்காரு இது தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கீங்களே சாந்தா என் வீட்டுக்காரருக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்க கூடிய நிலையில என் உடம்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் என் தலைவிதியை நினைச்சு தண்டி நான் வந்துக்கிறேன் நம்ம வீட்டு கார் சரியா இருந்தா அவர் ஏண்டி வெளியில டாக்ஸில போக போறாரு வீட்டு காரும் சரியில்லை வீட்டுக்காரரும் சரியில்லை ஐயா இப்ப நீங்க பார்க்க போறீங்களே அந்த ரெண்டு பொண்ணுகளுடைய டான்ஸ उलिक Thank you.
ஆட்டமும் வாட்டமும் உங்க டேஸ்ட் தெரிஞ்சதா அட்வான்ஸ் அட்வான்ஸாவே கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஒன்னு நாளைக்கு ஒன்னு எப்படி இந்த குடுகுடுப்ப நீ உருப்பட மாட்டேன் ரெண்டே இன்னைக்கு ஏற்பாடு பண்ற தண்டம் குட்டி படிஜோரா இருக்கல்ல தூள் தலைவரே சீக்கிரம் குடுங்க நான் போறேன் குட்டியோட பின்னடகம் நல்லா இருக்கு பின்னலடகம் நல்லா இருக்கு செருப்பு பிஞ்சிரண்டா பொறுக்கி நான் புற என் பின்னடியே சுத்திட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல ஒரு நாள் சமைக்க வாங்கி கட்டிக்க போறப்ப ஒரு நாளைக்கு என்ன வாங்கி கட்டிக்கிறது இப்பவே கட்டிக்கிற எதுக்கப்பா என்ன பொறுக்கி அவ அரையறதுலயும் ஒரு சுகம் இருக்கு ஆமா தலைவரே பாக்க தம்பி உங்களை விட்டா எங்களுக்கு ஆதரவு வேற யாருமே இல்ல என்னையே என் பொண்ணையும் நீங்க தான் தம்பி காப்பாத்தணும் அந்த பாவி பய சாராய கட ஜம்புலிங்கம் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கெடுத்துட்டு போறாதுன்னு நான் பச்ச பண்ண காசுக்கு விலை பேசுறான் தம்பி நான் மானத்தோட வாழறவன் அது முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு என் வீட்டாண்ட வந்து தகராறு பண்றதோட இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கைய புடிச்சு இழுத்து கலாட்டா பண்றான் அதுக்கு பயந்து அவன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தம்பி தட்டி கேக்கறதுக்கு ஆள் இல்ல எங்க அப்பா அடிச்சதோட மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு நாள்ல அவனோட ஆசைக்கு நான் இணங்காட்டாக்கா நானும் எங்க அப்பாவும் இந்த ஊர்ல உயிரோட வாழ முடியாதுன்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க நீங்க தாங்க காப்பாத்தணும் நீ போமா நான் பாத்துக்கிறேன் தலைவா நேத்து ராத்திரி எழுத்து போட்டு அடிச்சோம்ல அந்த கிருஷ்ணன் பாய சப்பக என்ற நாய் பாய சப்போர்ட்டுக்காக பாஸ்கர் கிட்ட போய் உங்களை பத்தி வைக்கிறான் தலைவா யார் அந்த பாஸ்கர் அந்த சின்ன தம்பியோட தம்பியா அவன் கிடக்குறான்டா பொடிய நம்ம ஆளுங்களை விட்டா அவனை பொடி மாஸ் பண்ணிடுவாங்கடா டேய் நம்ம ஆளை விட்டு அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பு நாளைக்கு ராத்திரியும் அவ வீட்டு முன்னாடி நின்னு கலாட்டா பண்ண போறோம்னு தில்ல இருந்து அவன் சந்திக்கட்டு மேடா போடற ஓடா என்னடி கதவை பூட்டிக்கிட்டு இருக்க அவ என்ன பெரிய போக்கிரிய ரிப்போர்ட் பண்ணிய ரிப்போர்ட் அவ இல்லடி அவ பட்டணைய வர சொல்லி வெட்டிடுற வெட்டி அவ கிடக்குற தலைவா கோத்து தட்டிடுற தட்டி அவ வரட்டும் அவ கை வேற கால் வேற தலை வேற பீச்சி தாக்கிற நீங்க உள்ள போய் காரியத்தை நடத்துங்க ஜெச்சி உள்ள போய் காரியத்தை நடத்த வந்திருக்கோம் உள்ள போய் அவளை வெளியே எடுத்துக்கிட்டு வாடா பாய் முதல்ல மோது அப்புறம் ஊது பார்த்தா ஆளு நான் சாது எடுத்த ஓ உயிர் ஏது
அலட்சியமா அலட்சியமேவா இதுவரைக்கும் இந்த தெருவுல இந்த சின்ன தம்பிக்கு முன்னால ஒரு பைய நின்னு பேசினது இல்ல நீ எனக்கு முன்னால நின்னு என்ன முறைக்கிறீனா உனக்கு என்ன தினா விட்டுருக்கணும் என்ன எதிர்த்துட்டு இந்த தெருவுல நீ இருந்துட முடியுமா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் கேக்குறேன் என்ன பார்த்து குறைக்கிறிய இது நியாயமா நான் பேசுற என்ன நீ சாப்பிடுற என்ன நினைச்சிருக்க உலகத்திலே நிம்மதி இல்லை என்ன பிரிய மிஷன் ஆயிட்டியாடா இல்ல நீ என்ன பிரிய போகிறி ஆயிட்டியா நேர உன் அண்ணாண்டா எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பயணி யார கட்டுறா நீ ஊரும்புக்கெல்லாம் போன நீ எதுக்காட அந்த சாராய கடை ஜம்புளிங்க ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்ச நான் உன அவனை சும்மா அடிக்கல பின்ன சமுந்தர் போயிடுச்சிய ஒரு ஏழை அப்பனா கைப்பிடிச்சு இழுப்பான் அதை கேட்டா அவன் அப்பனை இழுத்து போட்டு அடிப்பான் சில்லறை இருக்கிறதா அவன் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவனை யாருமே தட்டிக்க கூடாதா பிள்ளைய பெத்தவனுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியுங்கிற மாதிரி சாராயம் குடிக்கிற எனக்கு தாண்டா சாராய கடை வச்சிருக்கவனோட அருமை தெரியும் அவன் எனக்கு தெய்வம் மாதிரி அப்பப்ப எனக்கு கடன் கொடுத்தான் அவனை போய் நீ எதுக்குறியடா நீ யாரை எதிர்த்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா அந்த சாராய கடை வச்சிருக்கவனை எதிர்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏண்டா உனக்கு முதலாளி வீட்டு பைக்க கொடுத்தாலும் கொடுத்தான் இத கொண்டு போய் குடிச்ச மேல விடுறிய இத ரிப்பேர் பண்ணனா எவ்வளவு லாஸ் ஆகுது காசோட அருமை உனக்கு தெரியுதாட குடும்பத்தை பத்தி கவலைப்படாம காச தண்ணி மாதிரி செலவு பண்ணி தண்ணி போடுற நீ காசோட அருமையை பத்தி பேசுறிய நீ அந்த ஜம்புளிங்கத்தது தப்பு சரி சரி நீ சாப்பிட்டியாடா இன்னும் இல்ல நீ இத குடையாத உள்ள வந்து சாப்பிடு நான் தான் படிக்கல சும்மா சொல்ல கூடாதியா உனக்கு பாசம் பொங்கி வழியுது புள்ளைங்க தெருக்கோடிக்கு போய் சேர்ந்தாச்சு இன்னும் டாடா காமிச்சிட்டு இருக்கே எனக்கு டாடா பிர்லா மாதிரி சொத்து இல்லடி இந்த புள்ளைங்க காட்டுற டாடா தான் சொத்து ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன் எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தம் வச்சு தத்துவம் பேசுறியே உன் வாழ்க்கை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா நீ தண்ணி போடு வேணுங்களே காலையில வேலைக்கு போ சாயந்தரம் வந்து தண்ணி போடு எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடுத்தவங்க சம்பாதத்துல உட்காந்து சாப்பிடுறது மயிலிறகு மயிலிறகு தானே அளவுக்கு அதிகமா சுமையத்துனா வண்டி தாங்காதியா என்னைக்காவது ஒரு நாள் அச்சாணி உடஞ்சிடும் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் புள்ளைக்குட்டிக்கு உன் தம்பி தான் சம்பாதிச்சு போனோம் என்ன இருக்கு அவருக்குன்னு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்க வேண்டாமா நானும் இதை பத்தி நினைச்சு பார்க்காம இல்லடி நானும் திருந்தணும் தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் இந்த பாழா போன குடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்னு என்னைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்க போதும் அந்த ஆண்டவனுக்கு தாண்டி ஒழிச்சம் ஏமா டாக்டரே ஐயாட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார அது ஐயா காதல போட்டாச்சா நான் என்ன சொன்னாலும் அவரு மாற மாட்டாரு நீயே சொல்லு நான் மாத்துறேன் ஐயா முதல்ல காலம் மாத்துங்க டாக்டரே உங்க பிளட் டெஸ்ட்ல பார்த்தாராம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா அதனால இந்த சாயங்கால சமாச்சாரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சு சொன்னார் முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடுறா இதை விடுங்க இது வீணா போயிட்டா வேற வாங்கிக்கலாம் இருக்கிறதுனா ஒரு உடம்புதான் அதை பத்திரம் பாத்துக்கோனா சதா தொண 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 நீ காதுல ஏதாவது ஓதிக்கிட்டு இருக்குன்னு உங்க அம்மா உன்னை சோத்த போட்டு வளர்த்துட்டு இருக்கிறான் பட்டி போட்ட கூட நான் ஓதுறத ஓதிக்கிட்டு தான் இருப்பேன் நான்சென்ஸ் உங்க ஐயாவுக்கு நல்லது சொன்னா பிடிக்காதுடா இத கூட நான் தான் மாட்டி விடணும் அதனால தான் இன்னும் ஒண்ண கட்டிட்டு நான் மாரடிச்சிட்டு இருக்கேன் நகரு டாடி டாடி என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் போக போறேன் செலவுக்கு எனக்கு 2000 ரூபாய் வேணும் 2000 ரூபாய் போதும் அம்மா 5000 ரூபாய் வாங்கி என்னங்க இது 2000 ரூபாய் கேட்டா திட்டுவீங்கன்னு பார்த்தா 5000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்றீங்க நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல உங்க பொண்ணுக்கு சாங்ஷன் பண்றது இருக்கட்டும் இந்த மாசம் நிறைய செலவு இருக்கு பணம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க பாஸ்கர் பட்ஜெட் குடுறா ஏங்க இந்த மாசம் கொஞ்சம் பண்டிகலாம் பிளாங்க் செக்கே குடுத்துறேன்பா பரவாயில்லையே என்ன நம்பி பிளாங்க் செக்கே குடுக்கறேன்னு சொல்றீங்களே உன்ன நம்பியா இவனை நம்பி என்ன உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இவன் கரெக்டா செலவு பண்ணுவான் இதுல அப்படியே 5000 ரூபாய் சுதாவை குடுத்துறியா நம்ம சதா குதிக்கிறமே நம்ம குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுது அத பத்தி என்ன தெளிவா நினைக்கிறீங்க மடையா
குடியை பத்தி நினைக்கிறதே மனுஷனுக்கு நேரம் போகுது. எவன்டா குடும்பத்தை பத்தி நினைக்க போறான்? இங்க பார், எவன் ஒருத்தன் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தன்னுடைய குடும்பத்தை பத்தி நினைக்க கூடாது. இவரா நாம பொண்டாட்டி புள்ள குட்டி இவங்களை எல்லாம் மறக்கணும். மறக்கணும்னா நாம பறக்கணும். பறக்கணும்னா மனுஷன் குடிக்கணும். நான் ஏன் குடிக்கணுங்கிறனா பறக்கணும். வானத்துல பிளேன் பறகுத அதெல்லாம் சும்மா பறகுங்கிறியா? அது பெட்ரோல் ஊத்துறான்டா. பிளேன் பறகுறதுக்கு பெட்ரோல் ஊத்துறான். மனுஷன் பறக்கணும்னா இது நீ ஊத்திக்கே. அடே அப்பா அலட்சியமா அலட்சியம் எவ்வளோடா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ தலைவனுக்கு முன்னாடி தண்ணி அடிப்ப. தப்பு தான். தலைவனுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மறைச்சு செய்யலாமா? தப்பு தான் தலைவா. உங்ககிட்ட மறைச்சாலும் தப்பு, மறைச்சாம இருந்தாலும் தப்பு. உங்க கொள்கையில புரிஞ்சுக்கிறவே முடியல. ஏய், புரியாத கொள்கைய சொல்றவன் தான்டா தலைவன். நாம ரெண்டு பேரும் பழகறத பார்த்து சில பொறிக்க பசங்க மரத்தடியில நின்னு கலாட்ட பண்றானுங்க. யூ நோ ஆஸ் எ கேர்ள் நானே இத பத்தி கவலைப்பட்டுக்கிறது இல்ல. நீங்க கண்ண கடாம போக வேண்டியது தானே. தலைவா, நான் கண்டுக்காம போய்டுவேன் சுதா. இந்த போறான் பாரா சொங்கி பைய பாபு. இவன போய் இந்த சுதா டாவடிக்கறாடா. அப்படி அவங்க கிட்ட என்னதான்டா இருக்குது? அவள தாண்டா கேக்கணும். சா, இவன் இல்லடா. நாட்ல பெருமாளான குட்டிக்க மாட்ட சட்டமா இருக்கிற ஆம்பளை பசங்களை பார்த்து டாவே அடிக்க மாட்டாளுங்க. இங்க நான் எது கேட்டாலும் இப்ப எனக்கு கொடுத்தே ஆவணும். இல்லன்னா ஏய், அந்த குழந்தை இது கூட This is style. What's your name, baby? பையனு எப்படி தெரியும்? பாட்டி கிட்ட சொல்றேன். பாட்டி, பையன் பேர் என்ன? சிலம்பரசு. சிலம்பரசா? இது ஒரு தமிழ் பேரா? சிலம்பு பிளஸ் அரசு சிலம்பரசு. பாட்டி, உன் பேரனின் பெயரில் இருக்கிற எழில் அவன் அப்பன் செய்யும் தொழில் என்ன வந்து கேக்குறியப்பா? அவன் அப்பன் செய்யற தொழில ஊரே சொல்லுமே. ஒன்னா ரெண்டா? தலைவா, இந்த குழந்தையோட தலைமுடி உங்க தலைமுடி மாதிரியே இருக்கு. இல்ல மடையா, இந்த பையனுடைய தலைமுடி வேணா என்ன மாதிரி இருக்குதுண்டா, ஆனா தலைவிதி இந்த மாதிரி ஒரு குடிகார பயல போல அமைஞ்சிட கூடாதுரா. அடங்கொப்பம் மௌன, இந்த குடியார பயலோட தலைவிதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ராவானா 400 மில்லி கேக்குதடா என் வயிறு சொல்லி. பல்லவி ரொம்ப பிரமாணம், அப்படியே பாடி இருக்க. ஏல சும்மா பட முடியுமாடா? சுத்தி ஏத்திக்கிறேன். அடங்க ஒப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர டனக்கர டண்டனக்கர. அடங்க ஒப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர டனக்கர டண்டனக்கர. ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி. ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி. அடங்கொப்ப அடங்கொப்ப அடங்கொப்பமவனே ஒப்பமவனே டண்டன கர டனகர டண்டனகர. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே டண்டனகர டனகர டண்டனகர. பொண்டாட்டி திட்டுதா கவலை இல்ல, பிள்ளைங்க தவிக்குது கவலை இல்ல. குடிய கெடுக்குது எந்த குடி, தெரிஞ்சே தான் குடிக்குத எந்த புடி. மதுவென்னும் அறக்கான விளக்குங்க என்றாரே காந்திஜி. மதுவென்னும் அறக்கான விளக்குங்க என்றாரே காந்திஜி.
அவர் கொள்கைய நாம மறந்துட்டோ இந்த நாடெங்கோ கடைய திறந்துட்டோ அவர் கொள்கைய நாம மறந்துட்டோ இந்த நாடெங்கோ கடைய திறந்துட்டோ அட ஊத்துட போதுல ஊத்துட போதுல ஊத்துட போதுலையே அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனகர தண்டனக்கர அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனகர தண்டனக்கர மனசுல கவலைங்க ஏ நாடும் இருக்குது பாருங்க அத போக்க இத போட்டா தேவல இது இல்லாட்டா வாழ்க்கையே தேவையில்ல முத்தத்தில் குடிசைங்க கொண்டாடும் தெய்வமே இதுதாங்க முத்தத்தில் குடிசைங்க கொண்டாடும் தெய்வமே இதுதாங்க இந்த தீர்த்தத்தை வாங்கி ஊத்துறோம் அதில் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறோம் இந்த தீர்த்தத்தை வாங்கி ஊத்துறோம் அதில் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறோம் அட போட்டது எருது போட்டது எருது போட்டது எருதுடா அடங்கொப்பமவனே ஒப்பமவனே கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர அடங்கொப்பமவனே ஒப்பமவனே கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர ராவண்ணா நானூறு மில்லி தெக்குதடயம் உயிரு சொல்லி ராவண்ணா நானூறு மில்லி தெக்குதடயம் உயிரு சொல்லி அடங்கொப்ப அடங்கொப்ப அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர உன்னை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அழறதானே ஒண்ணுமே புரியலையா உனக்கே தெரியும் இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் வற்புறுத்தினதும் இல்ல கட்டுப்படுத்தினதும் இல்ல ஏன் தெரியுமா இந்த பாழா போன சாராயத்தால உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாதுன்னுதான் இத்தனை வருஷம் போ இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமே இனிமே என்னால அப்படி இருக்க முடியாதியா இப்பெல்லாம் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா ஏண்டி பயப்படுற குடிச்சா என்ன போலீஸ் கிலீஸ் புடிச்சிட்டு போயிடுமா இதவா தமிழ்நாட்டுல குடிக்க கூடாதுன்னு மட்டும் சட்டம் போடுறதா இல்ல நான் அதுக்காக சொல்லலையா உன்ன மூணாவது வீட்டு மரகத்தோட புருஷன் உன்ன மாதிரிதான் பட்டு அடிச்சிட்டு இருந்தான் நாலு நாள் முன்னாடி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டான் நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா அடிபோடி பைத்தியகாரி அவனுக்கு அல்பாய்ச்சான் போய் சேர்ந்துட்டான் அதுக்காக நானும் நான் போயிடுவேனா ஒண்ணு இல்ல ஒருத்தன் குடிக்காம ரொம்ப ரொம்ப நல்லவனா குண்டுகள் மாதிரி இருக்கான் திடீர்னு போய் சேர்ந்துடுறான் கேட்டா அவனுக்கு கேன்சர்னு சொல்றானோ அதனால நான் என்ன சொல்றேன் சாவரம் எல்லாம் குடிக்கிறது இல்ல குடிக்கிறவன் எல்லாம் சாவறது இல்ல இதாண்டி என் தத்துவம் பக்கர் பக்கர் நான் வெளிய போகணும் என் கோட்டைக்காரன் பொட்டியக்காரன் என்ன இங்க என்ன பண்ணிட்டு நின்றுட்டு நீங்க சத்தம் முடியன்னு தெரியுமே அதான் வச்சுட்டு ரெடியா நிக்கிறேன் சரி பரப்படு டிஃபன் சாப்பிட்டு போலாங்க டிஃபன் வெளிய சாப்பிட்டுக்கலாம்டா வெளியில சாப்பிட்டா வயிறு என்ன வருது ஐயோ சாப்பிட வேண்டாம் வா சாப்பிடாம இருந்தா வயிற்று அல்சர் வருங்க நீயே எனக்கு பெரிய அல்சர்ரா புறப்புற நேரம் இல்ல அஞ்சு நிமிஷத்துல ஒன்னா ஆயிடாது சாப்பிடுங்க காரை நான் பாஸ்டா ஓட்ட சொல்றேன் சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்களா வைமா தோசைய சூடா இருக்கா இல்லையா நான் தான் சூடா இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் பை பை நேரம் காலம் தெரியாம போடுமா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிடறது கிட்ட நீங்க சாப்பிடுங்க தலைவா எனக்கு பெரிய கவலை என்னடா கவலை நாளைக்கு மகாத்மா காந்திக்கு பிறந்த நாள் கடையெல்லாம் அடைச்சிருப்பானுங்க நாம என்ன செய்யறது தலைவா மடையா இந்த நாட்டுல நாம யார மதிக்கிறோமோ இல்லையோ தேசப்பிதா மகாத்மா காந்திஜி ரொம்ப ரொம்ப மதிக்கணும் அவரோட பிறந்த நாள் அதுவுமா நாம தண்ணி சாப்பிட கூட அது முறையில் ஏய் நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு சாப்பிடறதையும் இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு கவுந்துருவோம் எனக்கு ஒரு சந்தேகம் காந்திஜி மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற நீங்க கதை சட்டில போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கலாமா
அலட்சியம் அலட்சியமேவா இந்த தலையங்கிட்டே அலட்சியமாடா நான் எதை செஞ்சாலும் அதை ஒரு அர்த்தத்தோட தான் செய்வேன் நீ ஏன் என்ன கதர் கட்டுறேன்னு கேட்கற நான் நினைச்சேன்னா பட்டுல வெஸ்டி சட்டை போட முடியும் ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருமே கதரை விட்டுட்டு பட்டு அதுன்னு போட ஆரம்பிச்சுட்டா கதர் நெய்த குடும்பங்கள்லாம் சோறு கூட இல்லாம கதற ஆரம்பிச்சிரு அவங்க கதற கூடாதுங்கிறதுக்காக தான்டா நான் கதர் போடுறேன் And compare it with the corresponding passage in Shakespeare. Sir. Any doubt? போன ஜென்மத்தில் நீங்க என்ன சார் ஜாக்கியா இருந்தீங்களா சோ எப்படி கேக்குற இல்ல சார் எதுக்கேட்டாலும் குதிச்சு குதிச்சு பதில் சொல்றீங்களா இப்ப என்ன பாடம் நடத்திட்டு இருக்கிறோம் ஷேக்ஸ்பியர் இதுல ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஷேக் பண்ணது பண்ணட்டும் பண்ணட்டும் சிடா மிஸ்டர் மிஸ்டர் கட் அப் என்ன பெட்ரூமா இல்ல கிளாஸ் ரூமா சிடா 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 அண்ட் தென் ஏமா குழந்தை தூங்குறியா ஏண்டா கத்துறீங்க மரியாதை குறைஞ்சா ஒழுங்கா வீடு போய் சேர்றது கஷ்டம் எங்க சார் கத்துறீங்க பின்ன என்ன சார் சேலைய பார்த்தா ஆளே மாறிடுறீங்களா அம்மா குழந்தை அம்மா குழந்தை உடம்பு சரியில்லையா தலைவலி சார் வீட்ல இருந்து புறப்படும் போது தலைவலியா டாக்டர் காமிக்க வேண்டியதானேமா வீட்ல இருந்து புறப்படும் போது தலைவலி இல்லையே சார் பின்ன நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு தான் தலைவலியே வந்தது கேர்ள்ஸ் இனிமே கிளாஸ்க்கு வரும்போது சாரியோட மட்டும் வராதீங்க சாரிதானோட வாங்க வாங்க வரவே வராதீங்க உட்காருமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னா ஏன் பொண்டாட்டி நான் புல்லானாலும் புருஷன் என்ன மதிக்கிறா பாரு இவ ரொம்ப நல்லவடா இவளை பார்த்து விடுறது இவெல்லாம் கத்துக்கணும்டா கர்ம கர்ம பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க ஏன்னா உன் புருஷன் வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில பொட்டலத்தோட வராரு ஏதாவது மீன் கீன் வாங்கிட்டு வராரான்னு இங்க வந்து பார்த்தவள தெரியும் நான் தெரியாம தான் கேக்குறேன் குடிக்க தினமும் குடிச்சு தொலைக்கிறேன் அந்த காலி பாட்டில ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடாது அதையும் நான் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்து வீட்டுல கொண்டு அடிச்சு வைக்கிறேன் இதனால என்ன பிரயோஜனங்கிறேன் I am fool. I am not a fool. Davar. ஒரு பெரிய படிச்ச அறிவாளி இருக்கான்னு வச்சுக்க அவன் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறதுக்கு அடையாளமா அவன் படிச்ச புஸ்தல் எல்லாத்தையும் வீட்டுல சேர்த்து வைக்கிறான் அது மாதிரி நான் பெரிய குடியானே நான் எவ்வளவு குடிச்சிருக்கேங்கிறத அடையாளமா நான் குடிச்ச பாட்டிலா சேர்த்து வச்சிருக்கேன் தத்துவம் பேசுறதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல துரை இன்னும் வேலைக்கு போலியா ஏ நானும் தெரியாம தான்டா கேக்குறேன் ஒரு நாளைக்கு என்னோட படிப்பணம் எவ்வளவு 20 ரூபா வழக்கமா எனக்கு குடுக்கற 20 ரூபாய விட்டுட்டு இன்னைக்கு உன் அண்ணிகிட்ட என்னோட படிப்பணம் 10 ரூபா தான் குடுத்தியாம இது என்னடா நியாயம் ஏப்பா இந்த கதையே நடக்காது நாட்டுல மில்லி விலை என்னடா விக்குது ஆ இந்த 10 ரூபாய்க்கிட்ட என்ன மோந்து பாக்குறதா முதல்ல எனக்கு நீ 10 ரூபாய வெட்டுற இல்ல இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற மாச கடைசியதுமா நானே கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண இதுக்கு மேல நான் ஒரு பைசா கூட தர முடியாது நீ ஒருத்தனே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்குறேன் நான் என்னடா அண்ணா பொறுப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன் மாச கடைசியதுமா கையில காசு இல்லாம நீ கஷ்டப்படுவ உனக்கு அதிக நான் சிரமம் கொடுக்க போறது இல்ல இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்றேன் வரட்டுமா சுதா நீ நானும் இங்க மணிக்கணக்கா நின்று பேசிட்டு இருக்கிறத இங்க இருக்கவங்க எல்லாம் உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்மள பத்தி யாராவது டிபார்ட்மெண்ட் லெக்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் தொலைஞ்சேன் சுத்த பயனா குளியா இருக்கீங்களே லெக்சரர்ஸ் மட்டும் இல்ல பொண்ணுங்க கிட்ட பேச்சு கொடுக்கறது இல்லையா லவ் பண்றதெல்லாம் உங்க பர்சனல் விஷயம் இத பத்தி எல்லாம் லெக்சரர்ஸ் கேட்க கூடாது ஒருவேளை கேட்டா நாக அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்பேன் இந்த சொங்கி பைய பாபு சுதா கிட்ட என்னமா கடல விக்கிறான்டா அவன் என்ன ரொமான்டிக்கா வர பேசிட்டு இருக்க போறான் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் எழுதிட்டியா பிசிக்ஸ் ரெக்கார்ட் எழுதிட்டியான்னு பேசிட்டு இருப்பான் என்ன விட்டா 4 நாள் பேசுவேன் 5வது நாள் நான் பேச மாட்டேன்டா என்னடா நீ பாட்டுக்கு உருவிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்க தன்னை மறந்து எந்த கமல் ரஜினி நினைச்சுட்டு போறாளோ டேய் இன்னைக்கு ராத்திரிக்கு இது போதும்டா உன் குழந்தைகிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபாய் கேக்குறேன் அவன் 10 ரூபாய் குடுக்கறான் இந்த சின்னத்தம் என்ன கேளுகிறாயிட்டானா அவள் என்ன அலட்சியமா அவன் யார் எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட படுவா அவன் என்ன பெரிய மனுஷனா இதுவார் இன்ன வரைக்கும் நான் உடல்ல வருத்தி வேலைக்கு போனது இல்லதான் ஆனா நான் சலவை வேஸ்ட் தான் கட்டுறேன் சலவை சட்டை தான் போடுறேன் அவன் கிடக்குறான் டி பிக்காரி பை பரிதேசி பை அவன் தலையெடுத்த வேலைக்கு போறான் நான் பா ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுறேன் நான் வந்து 20 ரூபாய் கேக்குறேன் அவன் 10 ரூபாய் குடுக்கறானே இது நியாயமா நீ சொல்லு
அந்தால ஒரு நாள் தவறாம படி எடுக்கற மாதிரி பணம் குடுக்குறாரே இதுக்கு ஒரு நாள் நான் குடுக்கல அதான் கேக்குறேன் இன்னைக்கு ஏன் எனக்கு பணம் தரல அவர் கையில பணம் இல்லையா ஏன் இல்ல அவர் இன்னும் சம்பளம் வாங்கல ஏன் சம்பளம் வாங்கல அவரோட முதலாளி குடுக்கல அவங்க முதலாளி ஏன் சம்பளம் குடுக்கல உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதயா என்ன சொல்றேன் नाने நான் காலையில சொல்றது இனிமே கணக்கல வச்சு கூடாது கழுதைக்கு பிறந்தவன அப்போ انا கழுதாங்கறப்பா கொன்ன உடவும் போடுவா உன் சித்தப்பன் கிட்ட காலையில நான் 20 ரூபா கேட்டேன் அவன் 10 ரூபா குடுக்குறானே இது நியாயமா நியாயம் இல்லப்பா யூ மை சன் ஏ மவளே எனக்கு இன்னைக்கு நீ ஒரு நியாயம் சொல்லணும் ஓ சித்தப்பங்கட்டே நீ காலையில நான் 20 ரூபாய் கேக்குறேன் அவன் 10 ரூபாய் குடுக்குறானே அது நியாயமா நான் இல்லப்பா என் கண்ணு மார்க்கப்பா இது என்ன நாயா இல்ல சிங்கமா நாய் டாக் நீ அவன பார்த்து வாளாட்டுவ என்ன பார்த்து வாளாட்டுவ அவங்கட்டே இன்னைக்கு காலையில நான் 20 ரூபாய் கேக்குறேன் அவன் 10 ரூபாய் குடுக்குறானே இது நியாயமா இல்ல நீயே சொல்ல இது நியாயமா என்ன பதிலே பேச மாட்டார அரட்சியமா நாய் டாக் யூ டாக் நீ நியாயம் இல்லன்னு வாய திறந்து பதில் சொல்லிட்ட யூ மை டாக் இந்த வீட்ல எல்லார்ட்டுமே நியாயம் கேட்ட அவ இன்னும் வேலைய விட்டு வரல பார் அவங்கிட்ட நேரடியாவே நீ நியாயம் கேட்காம நான் வர மாட்டேன் தெருவுல போறவன் வரவன் எல்லா பையன் எனக்கு நின்னு நின்னு நியாயம் சொல்லணும் न्यायमा நீயே சொல்லு இது நியாயமா நியாயல தான் உன்கிட்ட பேசி மீள முடியாது காலையில குடுக்க வேண்டியது இப்ப குடுத்துறேன் ஆள ஓடிந்தா ஏய் நான் ரோஷக்காரன்டா இந்த சின்ன தம்பி ரோஷக்காரன் உன்கிட்ட இனிமேலுக்கு நான் கை நீட்டி பணம் வாங்குவேங்கறியா வாங்க மாட்டேன்டா இந்த சின்ன தம்பி தனி தெரிகாட்டல்ல ஒரு டிராயர் தெரிகாட்டல்ல ஒரு சட்டை அப்போ எனக்கு சித்தப்பா உனக்கா உனக்கு ஒரு கவுன் காதுக்கு ஒரு தொங்கட்டா பசங்க எதேதோ கேக்குதன்னு நீங்க பாட்டு கனவாசியமா செலவு பண்ணிடாதீங்க இந்த மாசம் பட்ஜெட் நானே தயார் பண்ணி வச்சிருக்கேன் அனேமா நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் நான் போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட்டுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து தலைமையில அக்கா இல்ல அவங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு பாலூர்ல இருக்குதா உங்க குழந்தையா இருக்க அந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு அந்த அக்கா ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க எதிர்பாராத விதமா மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு அந்த பொண்ணு நேத்து தான் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தது நான் கூட அந்த பொண்ணு போய் பார்த்தேன் மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருக்கா எலுமிச்சம் பழம் மாதிரி நல்ல நிறம் கொஞ்ச நேரம் படிக்க பார்த்தேன் குணம் கூட ரொம்ப நல்ல குணம் சொல்ல போனா அந்த பொண்ணு தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவ நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் அழைச்சிட்டு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்துருவேன் நான் பார்த்தா மட்டும் போதுமா கட்டிக்கு போறதுனமோ நீங்க இல்ல நீங்க அந்த பொண்ண பார்க்கணும்னா சொல்லுங்க அதுக்கு வேணா ஏற்பாடு பண்றேன் ஏன் கல்யாணத்துக்கு என்ன நீ அவசரம் உங்களுக்கே தெரியும் நீ எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து அண்ணா வேலைக்கு போனதே இல்ல எனக்கு நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு வரப்போறவ எப்படி இருப்பாளோ ஒருவேளை அவ எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குழந்தைகளையும் எங்கிட்ட அண்ட விடாமலே ஆக்கிடலாம் இல்லையா ஒரு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க நீ எனக்கு கல்யாணமே வேணாம் நீ என்னைக்கு எங்க அண்ணனுக்கு பொறுப்பு வருதோ அதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க உங்க மனசுல பட்டத சொல்லிட்டீங்க ஆனா ஊரு உலகம் என்ன பத்தி என்ன பேசுவனு கொஞ்சமாக நினைச்சு பாத்தீங்களா இவ புருஷனுக்கு தான் சம்பாதிச்சு போடுறதுக்கு வக்க இல்ல குழந்தைங்காரன் சம்பாதித்துல உட்காந்து சாப்பிடுறாளே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாளான் என்ன பத்தி தாங்க தப்பா பேசும் அண்ணே ஒண்ணு நாம நமக்கா வாழ கத்துக்கணும் இல்ல உலகத்துக்கா வாழ கத்துக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணனையும் அண்ணன் குழந்தைங்களையும் தான் நான் உலகமாவே நினைக்கிறேன் உங்க தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு சாப்பிடுறாரு நீங்க உழைக்காமலே உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன அர்த்தம் அலட்சியமா
அலட்சி மேவா. நான் எது செஞ்சாலும் அது அர்த்தம் இல்லாம செய்வேனா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன பார்த்து நீ கேள்வி கேக்குறிய? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். எதை? நான் தான் சொல்லுவேன். ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான், அதுல ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என்ன நான் சொல்றேன், ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என் தம்பி வரவாயிட்டான், அவன் எரிஞ்சிட்டுதான். நான் வீணாயிட்டேன், அடி சுத்திய ஏத்தி தம்சம்மா சாப்பிடுவேன். பாஸ்கர், என்ன காலையில இருந்து காக்கா பிடிக்கிற? பாஸ்கர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்? ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பிக்னிக் போனோம், செலவுக்கு பணம் வேணும், அப்பட சொல்லி பணம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம், கால கூட. அதெல்லாம் வேணா, நானே சொல்றேன். யாரோ பையன லவ் பண்றியா? ஹாய், சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டியே. உனக்கு என்ன மந்திர மந்திரம் தெரியுமா? நேத்து ராத்திரி விட்லாச்சாரிய படம் பார்த்தேன், அதுல ஒரு பெய்ய மந்திரம் சொல்லி கொடுத்தது. உன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்க இந்த வயசுல என்ன பண்ணும், லவ் தான் பண்ணும். விஷயத்த சொல்லு. அம்மாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற. ஏண்டா கால் பெக்கு அரை பெக்குமா அளந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறேன், நிறைய ஊத்து. அளவுக்கு மீறினா அமிர்தமா நஞ்சுங்க. அமுதம் தாண்டா நஞ்சு, இதெல்லாம் அளவுக்கு மீறினா தான் அமுதமே. ஊத்து. உங்களை திருத்தவே முடியாது. என்னடா அங்க கசம் சார்? ஒண்ணு இல்ல முதலாளே, ஐயா தான் பிரியப்படுறார, இன்னொரு பெக்கு சேர்த்து ஊத்தி விடுறான்னு அம்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். டேய் பாஸ்கரா, உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் ஏதோ எழுதி ஒட்டிருக்கு, இப்ப காது குத்தல் நடக்க போகுது. காது குத்துறோம்னு ஞாபகத்துக்கு வருது. ஏமா விளாலே, சுதாவுக்கு சின்ன வயசுல காதனை விட ரொம்ப கிராண்டா பண்ணம, இப்ப கல்யாணம் எப்படி பண்ண போறோம்? அதை விட கிராண்டா நடத்துவேன்டா. ஏங்க, நம்ம சுதாவுக்கு மாப்பிள்ள இப்ப பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதானே படிச்சிட்டு இருக்கிறா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அவளுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாங்க, என் உடல்நிலைதான் உங்களுக்கு தெரியுமே. காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து பாத்துருக்காங்க. நீ பிரியப்பட்டில்ல, உடனே மாப்பிள்ளை பாத்துறேன். எங்க, நம்ம இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பாக்க போறீங்களா, அவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பாக்க போறீங்களா? அவ என் செல்ல பொண்ணுடி, அவ பார்த்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு சொன்னதுக்கு பிறகு நாம போய் மாப்பிள்ளைய பாப்போம். நமக்கு அந்த சிரமமே வேண்டான்னு தான் அவளே மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அட்ரா சக்கே தானா, பாஸ்கர பிள்ளையார் சொல்லி போடும் போதே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டு காது குத்துறீங்கன்னு. பையனை அவ மாத்திரம் பார்த்தா போதுமா, நாம வேண்டாமா? பையனை கூட்டிட்டு வர சொல்ல அவளே. ஹாய் பாபு, ஒரு குட் நியூஸ், எங்க அப்பா நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. விளையாடுற இல்ல நிஜமா சொல்றியா? ராபிஸ் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தெரியல, இன்னைக்கு பூரா எனக்கு குஷி மூட். இன்னைக்கு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு? எனக்கு மட்டும் என்ன தூக்கம் வரப்போது? பின்ன என்ன செய்ய போறீங்க? கனவு காண போறேன். என்ன கனவு காண போறீங்க? என் பாடல்களில் நீ நீலாம்பரே, உன்னை பாராமலே மனம் துங்காததே. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. பலம்பூரி தங்கை கூட உன் கழுத்து நெஞ்சுதடி, வஞ்சி மலரே நிலவதன் தங்கையின உன் ஜொலித்து சொல்லுதடி வைரச்சிலே. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. Thank you.
தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா பற்கள் கொண்ட உந்தன் பொன் சிரிப்பு நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் பொன் சிரிப்பு நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு உன்னை பாராமலே மனம் பூங்காதடி மலங்கூறி தந்தை கூட உன் கழுத்து நெஞ்சிரடி வஞ்சி மலரே ஓ நிலவதன் தங்கையே நம் ஜொலித்து சொல்லுதடி வைரத்திலே வசந்த நின்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை வசந்த நின்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை பசங்களுக்கு பட்டாசம் அண்ணனுக்கு வெட்டி வச்சிருக்கேன் நான் கேட்க மறந்துட்டேன் அண்ணி நம்ம டெய்லர் கடை கண்ணங்கிட்ட துணி தைக்க கொடுத்துருந்தேன் அவனை வீட்டில் கொண்டு கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டானா மத்தியானமே கொண்டு வந்து கொடுத்துட்டான் அவன் கொண்டு வந்து கொடுத்ததுல எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இருந்தது அதுல உங்க பேண்ட் ஷர்ட்டும் காணுமே அவன் தைக்கலையா இல்ல நீங்க எடுக்கலையா இல்ல நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் தீபாவளி டைம் பாருங்க அதனால கண்ணை எக்கச்சக்கமான உருப்படி தைக்கணும்னு சொன்னான் அவனுக்கு ஏன் கஷ்டம் கொடுத்துட்டுன்னு என்னோட அப்புறம் தச்சு கொடுறான்னு சொல்லிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு சின்ன வயசுலயே காது குத்துட்டாங்க எங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு மறக்காம வாங்கிட்டு வந்துருவீங்க ஆனா உங்களை நீங்க மறந்துருவீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால நானே போய் உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் எதுன்னு பாக்குறீங்களா அப்பப்ப கொஞ்ச நஞ்சம் இந்த காசெல்லாம் ஒரு ரூபாய் சீட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுல வந்த பணத்தை வச்சுதான் இதை வாங்கினேன் சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து ஆண்டவன் எங்க அம்மாவை பறிச்சுட்டான்னு நினைச்சேன்னே ஆனா அவன் எங்க அம்மாவை உங்க ரூபத்துல இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கானே My dear students, please take your notes and note this important point. Since His Majesty went into the field and seen her raise on the bed, throw the net gown upon her, unlock the closet, இன்னைக்கு எவ்வளவு அமைதியா பாடத்தை கவனிக்கிறாங்க நான் சொல்றதை எழுதிக்கிறாங்க அமைதி அமைதி புரட்ட விட அமைதியா தூங்கு உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கவே போறதில்ல அட்லீஸ்ட் உங்களை நல்லபடியா தூங்க வச்சாவது அந்த புண்ணியத்தை நான் கட்டிக்கிறேன் உன் ஜென்மத்துல நான் பாகதரா இருந்திருப்பேன் நினைக்கிறேன் நீலா வீரராகம் பாடியே உங்களை நல்லபடியா நான் தூங்க வைக்கிறேன் இது என்னடி முந்தானம் முடிச்சு எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசையா உன் கையில ஒரு கடிகாரம் கட்டி பாக்கணும்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் மாரியாத்த கோயில் திருவிழா இல்ல அங்க ரோட்டோரமா இந்த விளையாட்டு வாட்ச் வித்துட்டு இருந்தாங்க 50 பைசா தான் ஒரே ஒரு வாட்டி எனக்கா இந்த வாட்ச் உன் கையில கட்டி காட்டியா பள்ளி நான் ரொம்ப புண்ணியம் பண்ண உண்டி அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு நல்லவ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்ச ஆனா நீ ரொம்ப பாவம் பண்ண உண்டி இல்லடா என்ன மாதிரி ஒரு குடியாரப்ப உனக்கு புருஷனா போய் வாய்ப்பானடி ஏன் அப்படி எல்லாம் பேசுற
பள்ளி பள்ளி நான் உன்ன சொல்றேனே நீ தப்பா நினைச்சுக்க மாட்டே எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி ஏன் தெரியுமா நீ போய் மூய என்ன ஏண்டி கல்யாணம் பண்ண என் தம்பி மாதிரி நாட்டுல எவ்வளவு நல்லா இருக்கு அது மாதிரி ஒருத்தரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம் நீ செந்தா மர மாதிரி நான் சேரு மாதிரி ஏண்டி என்கிட்ட வந்து நீ சேர்ந்த சத சதா நீ ஈரமா இருக்கிற சேத்த பார்த்து மத்தவங்க வேணா செந்தாமரியே நீ ஏன் சேத்துல போய் முளைச்சேன்னு கேக்கலாம் ஆனா அந்த செந்தாமரியோடு ஏன் சேர்ந்து வாழற அந்த சேரே அதை பார்த்து நீ ஏன் கூட சேர்ந்தேன்னு கேக்குறதுல என்ன என் நியாயம் அது சேரு அதோடு போய் சேருன்னு அனுப்பிச்சு வச்சதே அந்த ஆண்டவன் தாயா ஏன் தெரியுமா அந்த சேத்துல இருக்கிற ஈரம் தாயா அந்த செந்தாமரியே வாழ வைக்குது ஈரத்தை பத்தி அந்த பூவுக்கு தான் புரியும் நம்ம காலம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான் நம்ம கிட்டையும் பல கோடி சேரணும்னா நீ கோடீஸ்வரன் அணைச்சிக்கணும் ஆப்வியஸ் பெரிய பாப்பா யூ ஆர் கரெக்ட் அங்கிள் பெரிய பாப்பா யூ டோன்ட் வரி சின்ன பாப்பாவுக்காக பிடிக்க போறேன் ஒரு பெரும் புள்ளி அவனுக்காக வச்சிருக்கிறேன் ஒரு புள்ளி பாப்பாவை இன்னைக்கு டான்ஸ் ஆட சொல்லு அவன் டப்பாவை நான் டான்ஸ் ஆட வைக்கிறேன் Oh,
சார் ஒரு பொண்ண பார்த்தா போதும், அடுத்த நிமிஷம் அவளை இங்க கொண்டாந்து நிறுத்தும். எப்பேற்பட்ட ரதியாத்தா இருக்கட்டுமே, நாங்க அவ வீட்டை தேடி போனதே கிடையாது. போன நான் சுத்துவேன், பொண்ணு ஐயா வச்சு இந்த வரி சரி பிறந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வீட்டை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்காக நீங்க பெருமை பண்ணலாம். அங்கிள், அந்த ஆள் என்னமோ பேசிட்டு இருக்காரு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே. அவங்கள பார்த்தா வேற ஏதோ எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு. பாப்பா, நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்ட. அந்த மாதிரி என்ன உள்ளவன நான் உள்ள விடுவானா? ஐயா பாப்பாவுடைய ஃபேன். நீ உட்காரு, சின்ன பாப்பாவுடைய ஃபேன், சின்ன ஃபேன். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ்? அண்ணாச்சி மாமா ஊட்டியா? ஆமா, சாப்பிடுறதெல்லாம் இருக்குதுங்க. நாங்க வந்த விஷயம் என்னன்னு நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இதோட வேற கொஞ்சம் இல்லைங்க, 50,000. இல்பா, எங்களை என்ன சீப்பா நினைச்சுக்கிட்டியா? எங்க வீட்டு வேலைக்காரிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து தங்கத்தால தொடப்பாவை கொடுத்துருக்கோம். பெரிய கோடீஸ்வரர் 5-star ஹோட்டலையே எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். நாங்க தான் வேலை நட்டோம். நெக்லஸ், எனது பெரிய நெக்லஸ். இந்த நெக்லஸ் எங்க பாப்பாவோட பீச்சுக்கால் தூசி. எங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் இருக்குமாயா? உங்க வீடு வார்த்தையை அளந்து பேசுங்க. நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி, முடிவை என்னதான் சொல்றீங்க? ஏயா, பாப்பா மேடையில ஆடுது அப்படின்றதுக்காக நீங்க எதை வேணாலும் நினைச்சிட்டு இங்க வந்துடுறதா? பாப்பா ஆடுறது கலைக்காக, விலைக்காக அல்ல. நீங்க இடத்த காலி பண்ணலாம். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசிச்சு 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 தான் டச் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இது மாதிரி எத்தனை பேரை என் வாழ்க்கையில நான் பார்த்திருப்பேன். டச் பண்ணி காட்டுறேன், நீ வாடா. ஐயோ பெரிய பாப்பா! ஏ மாமா, ஆளை பார்த்தா கோடீஸ்வர மாதிரி இருக்கான். 50,000 ரூபாய் நகையோட ஆளையும் விட்டுட்டியா மேம்? அடி பைத்தியக்காரி, கைய திறந்து வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இல்லடி, கைய மூடி வச்சிருந்தா தான் அதுக்கு கிராக்கியே. அவனுக்கு நான் ஏன் அல்வா குடுக்கல, ஜிலேபி குடுக்கல, ஜாங்கிரி குடுக்கல, லட்டு குடுக்கல? மொத்தமா சேர்த்து அவனுக்கு நான் குல்ஃபி குடுக்க போறேன்டி. இன்னைக்கு நாம அவன் வழிக்கு போயிருந்தோம், வெறும் 50 ஒன்னோ தான் கிடைச்சிருக்கும். அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம், அவன் சொத்துக்கே நாம தாண்டிய அதிபதி. அதுக்கு இன்னைக்கே போடுறேன் ஒரு ரூட்டு. குடுப்ப ஐயா, என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் பெரிய தோல்வி. என் மனசே சரியில்லை. அதுக்காகத்தாக ஒண்ணுக்கு ரெண்டு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கிடைக்கலையடா. சாதிக்கிறாளோ அவன் நிச்சயமா அப்படித்தான். வேணா போய் சோதிச்சுக்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, லட்சியம் இல்ல. நோட்டு அவ வீட்டுக்கு போகட்டும், அவ என் பெட்ல இருக்கட்டும். அங்கிள், இந்த ஆளுக்கு இத்தனை தடவை சொல்றது, சும்மா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறா. மனசுல இருந்தா ஒரு தடவை சொன்னா புரியும். மாடு போல் இருக்கு. யோ, எங்க சின்ன பாப்பாவை தொட்டு பார்க்கணும்னு உங்க முதலாளி விருப்பப்பட்டார்னா இது கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லு. எங்க மாமா முடிய எடுத்துட்டாருன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாரு சொல்லி தொடங்கியா? அந்த பிரம்மாவே வந்தாலும் மாத்திக்க மாட்டார். இதை விட்டுட்டு இங்க கஜகரணம் போட்டு என்னை அர்த்தம் போய வெளியில. இப்படி என்ன சொன்னா இவனுக்கு ஏறாது. பின்ன எப்படி ஏறா? இப்ப பாரு முதலாளி, நான் எவ்வளவோ எடுத்து எடுத்து சொன்னேன், அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவனை தொடுங்கன்னா தொட்டு தாலி கட்டினாத்தான் முடியுங்கிறான் அந்த மாமா பையன். எடுத்தான் ஒரு 5 பவுன்ல தாலி கட்டி வைங்களேன். வேண்டாம், ஒரு அரை பவுலியாவது கட்டுங்களேன்.
டேய் இப்போ டாக்ஸில போறேனா மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணா சார்ஜ் கொடுக்கலாம் ஆனால் சொந்த வண்டி ஆகாது ஆக்கிக்கவும் கூடாது ஆக்கவும் மாட்டேன் அப்ப அவள பத்தின நினைப்ப உற்றுங்கங்கற முடியாது அவள அடையிறது என் குறிக்கோள் அப்ப ஒரு தாலி கட்டி தொலைங்கங்கற அது என் கொள்கைக்கு விரோதம் இங்க பாருங்க உங்க குறிக்கோள்ல வெற்றி அடையணும்னா கொள்கைய கை விட்டுருங்க உங்க கொள்கைய கடைபிடிக்கணும்னா குறிக்கோளை கை விட்டுருங்க ஏண்டா குழப்பறே நான் குழப்பறீங்க நீங்க தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டு சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க ஆசைப்பட்டாச்சு சும்மா ஒரு ஏமாத்து கல்யாணம் பண்ணி சின்ன வீட வச்சுக்குவோம் நினைச்சது நடக்கும் அவ்வளவுதானே वीडे அவளை காலி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புடா அம்மா உடம்பு சரியில்லாதவங்க அவங்க காதுல இந்த விஷயத்தை போடாத ஊர்ல போய் யார்கிட்டயும் கண்ணா அப்படின்னு இதை ஓளற ஏ அங்கிள் டார்லிங் ஏ எப்படியோ அவ சொந்த ஊர்லயே நமக்கு ஒரு வீடு செட் பண்ணிட்டான் அந்த முதலாளி நம்ம சின்ன பாப்பாவுக்கு பூஜா இனிமே இந்த வீட்ல நான் தான் ராஜா அங்கிள் நான் தான் ராணி நம்ம யாரும் அசத்திக்க முடியாது உங்களை இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சிருக்காரு அந்த ஐயாவுக்கு வேண்டியப்பட்டவர் இப்ப என்ன வேணும் ஒண்ணும் வேணாம் அப்ப உயிர்தான் வேணும் இங்க எப்படிங்க உயிர் அர்த்த ரத்த வரும் அப்புறம் சத்த நின்னு போகும் ஏய் மாமா சரியாடியே பேசுமா ஏய் கிழவி கொடல உருவிடுவன் உருவி அங்கிள் இது கொஞ்சம் மரியாதையா இருக்கு உனக்கும் உன் கூட்டத்துக்கும் உயிர் மேல ஆசை இருக்குல்ல இருக்கு இருக்கு அப்ப நான் சொல்றத கேட்டுக்கிறேன் சொல்லுங்க வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வரத்துக்கு எண்ணி இன்னும் ரெண்டு நாள் ஆகும் உனக்கு நான் டைம் தரேன் நாளன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒட்டி படுக்கைய கட்டிக்கிட்டு காலி பண்ணிட்டு இல்ல உன் கூட்டத்தை காலி பண்ணிட்டு ஜாக்கிரத அங்கிள் மாமா ஏய் அங்கிள் டார்லிங் நாம நெஞ்சமாவே ஊரே விட்டு போயிடலாம்ங்கறியா ஒட்டாம் பாரு போடு இவ உண்மையிலேயே பெரிய குல்ஃபி தான் அப்ப நம்ம குல்ஃபி இவங்கிட்ட எடுபடாதே இவ யார் இந்த ஊர்ல இவ எப்பேர்பட்டவன்னு விசாரிச்சு இவனை விட ஒரு பெரிய பிஸ்ஸாவா கண்டுபிடிச்சு அவ மூலமா இவனுக்கு கொடுக்க போறே குல்ஃபி ஆங்கில தண்ணிக்கும் தமிழ் தண்ணிக்கும் இடையில உடன்பாடு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா குடிக்கிறதுல கூட கூட்டணி பெரிய பாப்பா தலைவரே சாதாரண ஆள் கிடையாது இவருக்கு ஊர்ல எக்கச்சக்கமான மரியாதை அவர் பேர் என்ன டார்லிங் பேரை கொஞ்சம் சொல்லிக்கலாங்களா என்ன மரியாதை கூப்பிட்டுங்க சின்ன தம்பி சின்ன தம்பின்னு சொன்னா போதும் ஊர்ல அவன் வாய பொழக்கிறான் சும்மா ஏழு எட்டு பேர் உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் போல அந்த அளவுக்கு பொழக்கிறாங்க அவங்க விட்டு வாய்கள இவர் ஏகப்பட்ட பிசி இவரை ஊர்ல தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன் அது எனக்கு தான் தெரியும் தலைவரே உங்களுக்கு என்னென்ன வேணுமா சொல்லுங்க நாங்கெல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அல்வா நாராய வேணுமா கடையே கூடாது இறக்கிறோம் ஜிலேபி தலைவரே இது உங்க வீடு மாதிரி வெக்கப்படாதீங்க கேளுங்க தலைவரே ஜாங்கிரி அடே தலைவருக்கு இதெல்லாம் பத்தாதரா குழப்பிகள் வரலாம் வாங்க யங்க குல்ஃபினா என்னங்க கொஞ்சம் திரும்பி தான் பாருங்களேன் ரொம்ப ஊர்வசி மேனகேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பதான் பாக்குறீங்க உலகத்திலேயே பெரிய பேரழகி இவங்க தாங்க ஏலே நீ செருப்பால அடிவாங்க போற ஏ ரெண்டு பத்தாத அடே நான் மதுவ தொடுவண்டா ஆனா என் பொண்டாட்டிய தவிர வேற எந்த மாதியும் தொடமாட்டேன் என்ன கொள்கை பிரிப்பு உத்தம புத்திரன்
சத்திய பித்தர ஏண்டி நிக்கிறீங்க போக வேண்டிய போகடி போக உங்க தலைவர் எப்படியோ நீங்க தான் எங்க கவலை எல்லாம் தீர்த்து வைக்கணும் வப்பாரு வப்பாரு பெரியம்மா என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க இந்த சினத்தம் இருக்கான இவனை யாராவது நம்பிட்டான்னு உயிரையும் கொடுப்பான் இந்த சின்ன தம்பி உங்க வீட்டு வாசல்ல கலாட்டா பண்றதுக்கு அவன் யார் அவன் யார் அது உங்க தம்பி இல்ல எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பயவ நான் இங்க நிக்கிறேன்னா என்னை எதிர்த்தவன் நின்றுவானா நான் கீழ்ச்ச கொண்டவன் தாண்டிடுவானா என்ன எதுக்குறதுன்னு ஊர் ஒரு பயல ஒரு பயல मर्याद நீங்க கிழிச்ச கோட்ட அவன் தாங்க மாட்டான்னு சொன்னீங்க கண்ணா பண்ணா தாண்டறான் ஏய் மாமா பால எங்க அண்ணனை எனக்கு எதிரா துண்டிக்கிண்டு விட்ட உன் முடிய தோண்டிடுவன் தோண்டி வாடுவா பாத்தீங்களா தலைவா என்னையவே திட்டறான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இறங்கிருச்சா புடேண்டா ஏறட்டும் இந்தாங்க இந்த சாராயத்து மேல சத்தியம் எனக்கு ஊத்தி கொடுத்த இந்த உத்தம கூட்டத்துக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்டா ஒரு நாள் ஊத்தி கொடுத்த அந்த ஒன்றைய நான் கும்பலுக்காக நீ உயிரையும் கூட தயாராயிட்டேன்னு சொல்லக்குள்ள சின்ன வயசுல இருந்து என்ன ஊட்டி வளத்தைய முதலாளிக்காக நான் எதையும் இழக்க தயாராயிட்டேன் உனக்கு முதலாளி ரொம்ப முக்கியமான ஐட்டா இந்த சின்ன தம்பி ரொம்ப சாதாரணமாயிட்டான்டா உன் அண்ணனை நீ இழக்க போறடா இந்த சின்ன தம்பியை நீ இழக்க போறடா தன்னை எடுத்து ஆளாக்குன துரியோதனனுக்காக கூட பிறந்தவங்களுடைய கர்ணம் மோதி இருக்கான்னு மகாபாரதமே சொல்லுது அதனால அண்ணனை தம்பி இழக்கறதும் தம்பி அண்ணன் இழக்கறதும் புதுசு இல்லன்னே மகாபாரதத்தை விடுறா ராமாயணத்துக்கு வா அண்ணன் ராமன் கிழிச்ச கோட்டை தம்பி லட்சுமணன் தாங்கது இல்லடா அவன் தம்பிடா நீ தர்மத்துக்கு துணை நின்ன அயோத்தி ராமனா நீ இருந்திருந்தா உன் வார்த்தையை தட்டாத தம்பி லட்சுமணா நான் இருந்திருப்பேன் நீ அயோத்தி ராமனா மாறக்குள்ள நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுங்கிற அவசியம் இல்ல என்ன பார்த்து நீ அயோக்கியன்னு சொல்றடா பரவாயில்ல அயோக்கியனோ யோக்கியனோ நான் உன் அண்ணன் தானடா உன் அண்ணன் வார்த்தைக்கு நீ மரியாதை தருவியா தர மாட்டே இதாண்டா என் கேள்வி சின்ன வயசுல இருந்து எந்த விஷயத்துல உன் வார்த்தையை நான் தட்டியிருக்கேன் இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக தான் உன் தம்பி போராடுறான் யாரோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாத மூணாவது சாமிக்கா பறிஞ்சிட்டு வர நீ உன் தம்பிக்கா இந்த விஷயத்துல விட்டு கொடுத்தா என்னங்கறதா என்னோட கேள்வி எனக்கு பாசத்தை விட கொடுத்த வாக்கு தான்டா பெருசு நான் இவங்களை காப்பாத்துறதா வார்த்தை கொடுத்துட்டேன் என் வார்த்தையை நான் மாத்திக்கிறதா இல்ல இந்த கூட்டத்தை எதுக்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன் என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல இல்ல தலைவா அப்ப பேசிக்கிட்டே இருக்கா நீங்க பாத்திட்டே இருக்கீங்க தம்பியாச்சேன்னு அடிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா உம்முன்னு சொல்லுங்க ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டி வந்துடுறேன் ஏய் நீ அழைச்சிட்டு வர கூட்டம் தட்டுனா பறந்து விடுற காக்கா ரகம் இது சுட்டா கூட அஞ்சாம நிக்கிற மூக்கா ரகம் என்னடா மூக்கா ரகம் கொண்ட கொள்கைக்காக மூச்சையும் தர கலங்காத ரகண்டா ஏய் பாஸ்கர் ஏய் மாமா ஏய் இப்ப முடிவா என்னதான்டா சொல்ற நீ இப்ப முடிவா என்னதான் சொல்ற மரியாதையா இந்த இடத்தை விட்டு நவிருன்னு சொல்றடா என் உயிரே போனாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகரதா இல்ல என்னடா நான் பாத்துக்கிட்டே இருக்க நீ பேசிக்கிட்டே இருக்க मर्याद ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தோம்னு சொன்னா நீயா நானாங்கறத பார்த்துமே ஆசைப்பட்டா சொல்றதே மூடிப்பா ஏய்
என்னடா தொழில என்கிட்ட போட்டு கட்டுற, எனக்கு பின்னாடி பிறந்த பயணி என்கிட்ட வித்த கட்டிய. தாராளமா சுடுங்க. என்னமோ தெரியலீங்க. காலையில இருந்து நானும் பாக்குறேன், என்னமோ மாதிரி இருக்கான். எனக்கு மாத்திரை கூட குடுக்க மறந்துட்டான். நானே கேட்டு சாப்பிட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? காலையில இருந்து ஏதோ யோசனையிலே. மாட்டி விடலாமான்னு யோசிக்கிறேன். என்னடா கோட்டங்க? கோட்டை நீ ஒண்ணு மாட்டி விட வேண்டாம். அப்ப நீங்களே மாட்டிக்கிறேங்கிறீங்களா? நான் இப்ப மாட்டிக்கிறதா இல்ல. எப்படி இருந்தாலும் மாட்டிக்கதான் போறீங்க. எப்பயோ மாட்டிக்க போற, இப்ப மாட்டிட்டான. பள்ளி கல்லு பொறுக்கிறியாடா? நாட்டுல வர வர கலப்படம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சுடா. பள்ளி காலையில குளிச்சியாமா? கொஞ்சம் குடி. முறத்தை பித்தளையில பண்ணிருக்க கூடாது. என்ன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிகாரனுக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆண்டவா உன்ன நான் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? இருச்சிராத பாபு, நான் எங்க வீட்டுல பெர்மிஷன் வாங்கிட்டேன். நாளைக்கு நாம கண்டிப்பா ஊனக்கல் போறோம். ஐயோ, காலேஜ் வர்க்கிங் டே ஆச்சே. என்ன பாபு, எப்ப பார்த்தாலும் வர்க்கிங் டே வர்க்கிங் டே னுட்டு எனக்கு ஒரே போர் அடிக்குது. நாளைக்கு நாம கண்டிப்பா போறோம். சம்மதிமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஊனக்கலுக்கு பிக்னிக் வரணும்னு. அது இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. என்ன ஒரே கூட்டம், சத்தமா இருக்கு. ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு. வாங்க போய் பாப்போம். ஷாட் சவுண்ட், ஷாட் சவுண்ட். இத பார்,
நாம பிக்னிக் வந்திருக்கோமா இல்ல ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோமா கொஞ்ச நேரம் இருங்க பாத்துட்டு போலாம் ஒரு ஷாட் எடுக்க எவ்வளவு நேரம் பண்றாங்க அதான் சினிமா பாருங்க வயிறு பத்திக்கிட்டே
உனக்கு சம்பாச்சு போடுறதுக்கு வக்க இருக்கணும், இல்ல வாய் கொழுப்பாவது எல்லாம் இருக்கணும். அப்படி என்ன பெரிய தப்பு உன் தம்பி பண்ணிட்டாரு? ஒட்டுக்கு உறவு இல்லாம அவர் வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லிட்டியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? நீயா இல்ல அவரா? நான் ரொம்ப பொல்லாதவனாயிடுண்டி. எதை பத்தி வேணாலும் என்கிட்ட பேசு, அந்த பயல பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. சரியா, அத பத்தி பேசல. நீ ரொம்ப ரோஷக்காராச்சே, செலவு வேட்டி சட்டை இல்லாம வெளியிலேயே போமாட்டேன்னு பெருசா பேசுவியே, இப்ப எப்படியா போ போற? வெளியில போனா செலவை வேஷ்டி சட்டையோட தாண்டி போவேன், இல்லன்னா வெளியிலேயே போக மாட்டேன். அதாண்டி சின்ன தம்பி. அண்ணா துணி ரெடினே, அங்க விடாச்சே. அஞ்சு ஐம்பது ஆச்சுண்ணா. இப்ப வாங்கிக்கிறியா அப்புறம் வாங்கிக்கிறியா? அப்புறம் சேர்த்து வாங்கிக்கிறேண்ணா. சரிடா. அண்ணா ஒரு விஷயம் ஒண்ணு. என்னடா? நீங்களும் வீட்டுக்கு போறதில்ல போல் இருக்கு. சின்ன தம்பி அண்ணன் துணி இங்க இருக்கு, வாங்குறது கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி, அண்ணன் துணியை முதல்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு, உனக்கு நான் பணம் தரேன். சரிண்ணா. அவர் எப்ப துணி போட்டாலும் காசை பத்தி கவலைப்படாத நான் தரேன். சரிண்ணா. சரிதா? சரிண்ணா. ரோட்ல துணியே கட்டாம போனாலும் போவண்டி, அந்த பய காசுல வாழ மாட்டேன்டி. சின்ன பாப்பா, எப்படியோ உனக்கு மகாராணி மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டேன் பாத்தியா. என்ன அங்கிள், ஆயிரம் இருந்தாலும் நான் சின்ன வீடு தானே? சின்ன வீடா? பெரிய வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானே சின்ன வீடு. அந்த பெரிய வீடே இல்லாமக்கிட்டா என்ன? மாமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. பைத்தியக்காரா, அந்த பிசுக்கோத்து முதலாளி இருக்கானே, அவ முதல் சம்சாரத்துக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருக்கு. இப்ப ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த முதல் சம்சாரம் காதல போட்டோம்னு வச்சுக்கோ. அப்படி என்ன அதிர்ச்சியான செய்திய போட போறீங்க? அங்கதான் இருக்கு இந்த அங்கிளுடைய பிளான். அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரிய புடிப்பேன். இந்த வயசுலயா போட்டான்? சின்ன பாப்பா முதலாளி இருக்க போட்டோல வேலைக்காரி கிட்ட கொடுப்பேன். இந்த ஊர்லயே சின்ன வீடு ஒண்ணு செட்டப் பண்ணிருக்காங்கிற விஷயத்த வேலைக்காரி கிட்ட சொல்லுவேன். இந்த விஷயத்த வேலைக்காரி அந்த அம்மா காதுல போட்டா அவ மண்டைய போட்டா. இன்னொரு பேக்கு போட்டா முதல்ல ஏற்பாடு பண்ற போட்டா. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கிறேன், இப்ப வந்துருவாரு. டாக்டர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க, நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. ஏன் வீணா மனசு போட்டு அலட்டிக்கிற? நீங்க இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்தை கண்குளிர பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவ கல்யாணத்தை அவ இஷ்டப்படியே செய்துவீங்க. கவலைப்படாத, நான் அப்படியே செய்து வைக்கிறேன். பாஸ்கர், சுதாவை கண் கலங்காம பாத்துக்க. அதுக்கு உன்னை தாப்பா நம்பற. என் சோக கதைய கீழ் பாட்டில்களே, சாராய பாட்டில்களே. திருதுளி பெருவள்ளன்னு சும்மா சொன்ன பழமொழி, இதுல இருக்கிற துளிதான் எனக்கு இன்னைக்கு பயன்பட போகுது. உன்னை பார்த்தா எனக்கு வயிறு எரியுதியா? நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாது? பள்ளி, நான் கொள்க வீரண்டி, உயிரே விட்டாலும் விடுவனை தவிர வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிட்டு இருக்கேன் பாரு, அதை மட்டும் விடவே மாட்டேன்டி. அதாண்டி சின்ன தம்பி. இப்பதான் அந்த பெரிய வீட்டுல யாரும் இல்லையே, நான் இந்த சின்ன வீட்டுலதான் இருக்கணுமா? நான் அந்த பங்களால வந்து தங்க கூடாது? ஓகே டார்லிங், ஓகே. டார்லிங் தான் டார்லிங் தான். நூறாவது பாட்டு அடேங்கப்பா, மழை போலதான் குடிச்சிருக்கிறோம்.
பின்னாடி நடக்க போறத முன்கூட்டி யூகிக்கிற நாண்டி ஞானி அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டிய இது எதுக்கு உதவுன்னு எதுக்கு உதவுது பாத்தியா என்ன ஞானிங்கிறியா இல்லையா ஞானியே தொண்டன்னா நீ தாண்டா தொண்டன் சுதா நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி மறக்க முயற்சி பண்ணு இல்ல பாபு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் என்னால என் மம்மிய மறக்கவே முடியல உன் கவலையை தீர்க்க மருந்து என்கிட்ட இருக்கு கிட்டவா இவ்வளவு நேரம் கண்ணீர் மழையில நனைஞ்ச உன்ன காதல் மழையில நனைய வைக்க போறேன் பக்கத்துல வா வெக்கமா இருக்கு வெக்கப்பட்ட எப்படி பக்கத்தில் வந்தால் என்ன தீர்த்தனா அடவக்கத்தில் போவதென்ன தீர்த்தனா நோகந்தா எனக்கு நோயம்மா அத போக்கத்தா துடித்தேன் நானம்மா உந்தேகம் ஒன்றேதான் இதன் மாத்திரை எந்தாகம் தீர்த்தால் தான் வரும் நித்திரை பக்கத்தில் வந்தால் என்ன தீர்த்தன வெக்கத்தில் போவது என்ன தீர்த்தன 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 காலை நான் அணைக்கவும் ஜாடை தன்னில் உருகி நானும் போனேனே உன்னாடை தன்னை எதிரி என்று சொல்வேனே கத்தில் போவதென்ன தீர்த்தனா
என்னடா செலவு இருக்கு? ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் போடணும். ஆடிட்டர் ஒரு பேமெண்ட் கேட்டிருந்தாரு. அப்புறம் வீட்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஒரு பிளாங்க் செக் தரேன், எவ்வளவு தேவையோ ஃபில் பண்ணி வாங்கிக்க. டார்லிங். எஸ் டார்லிங். எனக்கு ஒரு செக் போட்டு தரீங்களா? ஒரு செக் என்ன, செக் புக்கே கையெழுத்து போட்டு தரேன். உங்க கை வலிக்கும் டார்லிங். ஓ, ஹவ் நைஸ் ஆஃப் யூ. அக்கவுண்ட் உன் பேருக்கு மாத்திடுறேன். டே பாஸ்கர், பேங்க்ல சொல்லி என் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட சின்ன பாபா பேருக்கு மாத்த சொல்றா. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து பண்ணும்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப லிமிட் தாண்டி போறீங்க. செக் வேணா எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ஆனா அக்கவுண்ட்லாம் மாத்தி கொடுக்காதீங்க முதலாளி. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல தலையிடுறதுக்கு நீ யார்? அத கேக்குறதுக்கு நீ யாரா? சபாஷ், சரியான கேள்வி. கட்சிக்குள்ளே எட்டப்பனா? ஏய், இந்த வீட்ல நீ ஒரு வேலைக்கார, அத ஞாபகத்துல வச்சுக்க. நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டே எடுத்துருவேன். தலையை எடுத்துருவன்னு சொன்னதுக்கே பயப்படாதவண்ணா, வேலையை விட்டு எடுத்தாலும் பயங்கர போற. வேலை போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு ஏது வருமானம்? வருமானத்தை விட தன்மானத்தை பெருசா நினைக்கிறவண்ணா. டார்லிங், இவன் ரொம்ப அதிக பிரச்சனை தரமா பேசுறான். அவங்க கிட்ட சொல்லுவீங்க இனிமே இந்த வீட்டுல நான் வச்சதா சட்டம்னு. ஏய், ஒண்ட வந்த படாரி ஊர் படாரிய வரட்டுதோ. அம்மா, நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க, நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியுமுல? நீ பழசு, நான் புதுசு. இருந்தாலும் எனக்கு தான் இப்ப மவுசு. எத்தனை நாளைக்கு இந்த சொகுசு? என்ன பொறுத்த வரைக்கும் நீ தூசு, காத்தடிச்சா பறந்தே தீரணும். மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. வள்ளி, உனக்கு நான் ஜடப்பின்னு விட்டு மாடி ஒண்ணு வேணாம். உன் தலையில பேனு பாக்கிட்டு மாடி வேண்டாயா? வள்ளி, நீ மீனாட்சி மாதிரி இருக்க. மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. மன்னிக்க வேண்டுகிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இதோ இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்க, எங்க உங்க தலைவரை காணோம்? அடுத்த கடைக்கு போய் இருக்கிறாரு. அண்ணன் எப்படின்னு இருக்காரு? இருக்கிறாரு, பூமிக்கு பாரமா. அண்ணி குழந்தைங்க எல்லாம் எப்படின்னு இருக்காங்க? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள சண்டை, கஷ்டப்படுறது குடும்பம் தானே. நானும் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டேன், வீட்டுல இருக்கிற அண்டா குண்டு அடுக்குவான அத்தனை அடவு காட்சி. நீ அடவுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தைங்க ஒருவேளை சோத்து கூட இல்லாம கஷ்டப்படுது தம்பி. என்ன வராரு போல தெரியுது, நான் வரேன். அலட்சிய மாட்டேன். என்னடா கச்சி கச்சி மாறிட்டீங்களாடா? என்னடா என் எதிரிட்ட நின்று பேசுறீங்க? அவங்கள பேசுற தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. முதல்ல போய் பாட்டில் வாங்கிட்டா. பூஜை சாமான் வாங்கிக்கிறேன், போடா. தலைவா, நான் சொல்றேன் தப்பா நினைக்கப்படாது. குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. உங்க தம்பி அப்படின்னு தவறு செய்தார். நீங்க அவர் கூட சமாதானமா போயிட்டீங்கன்னா. யார பத்தி வேணாலும் என் தம்பிய பத்தி பேசினாரு. எனக்கு ஜென்ம எதிரி ஆயிடுடா. உண்மைதான், உங்களுக்கு மானந்தா பரிசு, சமாதான பரிசுல நீயால் இரும்மா. கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி வருவாரு. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. பட்டினி கிடக்குது கேள்விப்பட்டேன், மனசு கேக்கல அண்ணே, அதனாலதான் வந்த. பசிக்குதாடா கண்ணு, சாப்பிடுமா? ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுமாமா. வேண்டாமா, அது சாப்பிடாத. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்க கையால எதுவுமே வாங்க வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு
எடுத்து பாருங்க. அண்ணனோட புடிவாதத்தை மட்டும் பார்க்காதீங்க அண்ணே. அந்த பிள்ளைகளை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அண்ணன் வரதுக்காட்டி நான் போயிடுறேன் அண்ணே. ஆனா அந்த பிள்ளைங்க சாப்பிடறது மட்டும் தடுத்துறாதீங்க. நான் வரேன் அண்ணே. எங்கடா வந்த? எங்க வந்த? எந்த மூஞ்ச வச்சுட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்தடா? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடி உப்பு போட்டு சோறு தின்னிருந்தினா உங்க அம்மா உன்ன ஒரு அப்பனுக்கு பெத்திருந்தானா என் வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுரா. வெக்கமா இல்ல மானம் கெட்ட ராக்கல். இன்னுமே என் வீட்டு வாச பக்கம் வந்த விட்டு வெட்டிடுவேன் வெட்டி. இந்த சின்ன தம்பி குடிகாரன் தான்டா, ஆனா ரோஷக்காரன்டா. இன்னுமே இங்க வந்த நீ கேள ஓடுறா ஓடுறா பார்த்த வெட்டிடுவோம் போடா. தோஷம் கட்ட நாய்களா உங்க உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணுச்சு அந்த பயமும் கொடுத்த சோரள்ளி திம்பிகளா நீங்க. உனக்கு கொஞ்சமாவது ஈடு இருக்கு இருக்குதையா? குழந்தைங்க எத்தனை வெளியே பட்டியா கிடக்கு? உனக்கு ஒருவேளை சாப்பாடு போட வக்கு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. சில பேர் நல்லாவே காக்கா பிடிக்கிறானுங்க. யாரு மாமா? உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அவன் பேசுறதுக்குதான் பிறந்திருக்கான். அங்கவே மோதுறீங்களே. டார்லிங் பரப்புமா, உங்க ஷோக்கு மட்டும் பாலிஷ் பட்டா போதுமா? எனக்கும் கொஞ்சம் போட சொல்லுங்க. உன்னோட ஆதிக்கத்தெல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்திட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏய் எதுதா பேசுற? நான் யாரு தெரியுமில்ல? தெரியும. இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டுட்டான் ஆட்டக்காரி, இப்ப முதலாளியே ஆட்டி வைக்கிற சாகசக்காரி. ரொம்ப அதிகமா பேசாத. நீ இந்த வீட்டு வேலைக்காரன். ஆனா நீ வச்ச வேலைக்காரன்ல. நீ அவர் வச்ச வேலைக்காரனா இருக்கலாம், நான் அவரோட வீட்டுக்காரி. நான் சொன்னா சொன்னபடி நீ கேட்கணும், எனக்கு தலை வணங்கி நீ நடக்கணும். நான் எங்க தலை வணங்கணுமோ அங்கதான் வணங்குவேன். மிரட்டுறதுக்காக வேலை செய்யறவள்ள நான். டார்லிங் பாத்தீங்களா, உங்களை பத்திட்டு ஏத்து பேசுறா. பாஸ்கர் நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்ல. அப்ப அவங்க பேசுறது மட்டும் முறங்குறீங்களா? அந்த அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காரு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் முதலாளி, உங்களே எதிர்த்து பேசுறா. இவன் உங்க கால்ல கிடக்குற செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியவே கரட்டி விட்டு வந்திருக்கணும். வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. ஏய் மாமா, நான் கால்ல கிடக்குற செருப்பு தான், ஆனா உங்க கூட்டம் பத்தி எரியற நெருப்பு. என்ன ஒண்ணு, இந்த நெருப்பு இவரை தேய்க்குது, இந்த செருப்பு இவருக்காவே தேயுது. பாஸ்கர் ஆயிரமே இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி. சாபாஷ், நீ அவளுக்கு பதிப்பு கொடுத்து தான் தீரணும். வா. டேய் தாடி, இருக்கணுமாடா உன் பாடி. நீ கேடி, ஆயிரம் தான் இருந்தாலும் சின்ன பாப்பாவுக்கு தான் முதலாளி தலையாட்டுவாரு. உன் குல்ஃபி எல்லாம் இங்க நடக்காது. அடச்சி போடா. ரொம்ப அவமானப்படுத்திட்டானே இவனை. என்ன சொன்னாலும் வளைக்க முடியாது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? சின்ன பாப்பா, ஆயிரம் தான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தாடிக்காரன் எதிரில உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். எதிர்முகாமுல வலுவான ஆளுகளை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அப்போ அவனுக்கு ஏதாவது சில்லற கொடுத்து விலைக்கு வாங்கிட்ட? அஞ்சு பத்து கொடுத்து சாதாரண சூப்பரா இருந்தா விலைக்கு வாங்கிடலாம். இவன் அவங்க அப்ப எதுக்கு மசிய மாட்டான். அதனால அவனை அணைச்சிக்க, குல்ஃபி கொடுத்துரு. உனக்கு ஆயுசு நூறுபா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்ச உடனே வந்துட்டியே. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வர நாலு நாள் ஆகும். சும்மா ஞாபகப்படுத்தினேன். ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு, நீ என்ன வேலை சொன்னாலும் பாஸ்கர் செய்வான்னு. ஏய் பாஸ்கர், தாடி வச்சுட்டா முனிவில் ஆயிட முடியுமா? தல தலன்னு பொன்னாட்டம் மின்னுதிய மேனி, இதை பார்த்ததுக்கு அப்புறமா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போற.
என்ன பொறுத்த வரைக்கும் மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல. ஏ சில்பான்ஸ், நீ விரிக்கிற வலையில நான் விட மாட்டேன்டி. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே அடிமையாக்கி காட்டல பேரை மாத்திக்கிறேன். அடி வாடி என் சின்னாளம்பட்டி சிலுக்கு, அப்படி மட்டும் நீ சொன்னபடி நான் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க, என் தாடியே எடுத்துறேன்டி. வரட்டுமா அங்கிள்? அந்த தாடிக்காரன வேலையில இருந்து விரட்டணும். நீ அவன வேலையில இருந்து விரட்டணுங்கற, நான் அவன் தலையவே வெட்டணுங்கற. தாடிக்கார உரிமையில உங்களுக்கு எங்க இவ்வளவு ஆசை? சும்மா அங்கிள் பிளிக்காங்க, நீங்க கவலையப்படாதீங்க. அவன் என்னமோ சொல்றாரு, எனக்கு டப்பாதான் வேணும் மச்சா. நீங்க எது வேணா சாப்பிடுங்கடா, எனக்கு தேவை சப்பி. குடி ஜம்முன்னு ஆசையா கேட்டீங்க, ரம்முன்னு புத்து விழுது பாரு, கும்முன்னு புனிஞ்சு நீ வாங்கிக்கிற கம்முன்னு. அட வாடா என்றா நான் டப்பி, என் பாபிலோன் பர்பி. எதுக்குடா கேட்ட சப்பி, எங்கடா ஓடுற தப்பி, தெப்பிடுவன் தெப்பி, தளதறிக்க ஓடுற மூஞ்சி உப்பி. மச்சா
நிதானமா நின்னு வாங்கிக்கிற ஒண்ணு அடிச்சா நம்ம அடி கண்ணு அப்புறம் இருக்குடா உனக்கு சின்னு ரெடியா இருக்கு தின்னு என்னடா அம்மா அப்பா அடிக்கிறதுக்கு கேக்குற டப்பா ஆகுனா பேசுற டப்பா ஐயா குடுக்க போற வாடா என் பரட்ட நீ கேட்டது பட்ட கழ போது பர்றா உன் தோல் பட்ட ஆனந்தம்
எங்க வயிறு தவிக்குது. ஒண்ணும் இல்லடி பள்ளி, வர வர என்ன நினைச்சா எனக்கு பிடிக்கலடி வள்ளி. நான் ரொம்ப பாவிடி வள்ளி, நான் ரொம்ப பாவி வள்ளி. நான் உன்ட்டேந்து எல்லாத்தையுமே உருவ எடுத்துட்டு போயிட்டேன்டி. இன்னும் உன்ட்டேந்து கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லடி வள்ளி. ஆனா ஒண்ணு, நாளையில இருந்து உன்ட்டேந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி வள்ளி. நாளையில இருந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்டி வள்ளி. உன் தாலி மேல சத்தியமா சொல்றேன்டி வள்ளி, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன். ஏண்டி வள்ளி, எனக்காக நான் உன்ட்டேந்து எது கேட்டாலும் நீ தருவில்ல. உனக்காக என் உயிரை கூட தருவையா வள்ளி? நீ எங்கேயோ போயிட்டு இருக்கடி, ஆனா நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் டி வள்ளி. என்ன மன்னிச்சிடுறி வள்ளி. ஏன்யா கவலைப்படுற? உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கிடக்கணும், அவ்வளவுதானே? அது தங்கத்துலதான் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையா? முடிச்சு கூட முன்னாலேயே போட்டுட்டியாயா? சின்ன பாப்பா அங்க இங்க எங்க சுத்தினாலும் அந்த பிசுப்பொத்து முதலாளி இருக்கானே, அவனுக்கு நீ இரண்டாவது சம்சாரம் தான். சுத்துற ஓரளவுக்கு தான் உனக்கு வந்து சேரும். நீ இது அத்தனை சொத்து முதல் சம்சாரத்து பொண்ணுக்கே போய் சேரும். அதனால அந்த பொண்ணு சொல்றியா மாமா? பண்ணிட்டு நாம எல்லாம் செயலுக்கு போயிடுவோம். இந்த மாமாவுடைய பிளான் அது இல்லடா. அந்த குட்டிய நம்ம பயலுக்கு கட்டி வச்சுட்டா சொத்து அத்தனையும் நமக்கே வந்து சேரும். ரொம்ப நாள உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, கேக்கலாமா? கேளு, நீ கேக்காம யாரு கேட்க போறா? நம்ம சுதாவுக்கும் எங்க அண்ணன் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. என்ன பத்தி கேளு, என் பொண்ண பத்தி கேட்காத. என்ன என்ன? அப்ப நான் எதை கேட்டாலும் செய்ய மாட்டீங்களா? எம்எல்ஏ பெரிய ஆளு தானா? அழுவாதே அழுவாதே அழுவாதே. ஓகே ஓகே, யாருக்கு வர யார வர கட்டி வை. டார்லிங் தான் டார்லிங் தான். கலைவா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நீங்க பாட்டிலையும் துறக்கல வாயையும் துறக்கல, ஏன் தலைவா? பெருசு, நான் என்னோட மனசை திறக்க போறேன்டா. கவிஞர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலேன்னு. இந்த காத்து இருக்கு பாரு, அது தென்றல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையை அப்படியே சீவி விடுதுரா. அதுவே சூழ்நிலை காரணமா புயல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையையே சீவிடுதுரா. அது மாதிரி என்னோட மனசு இப்ப தென்றலா இல்லடா, புயலாயிடுச்சு. என்ன தலைவா, இன்னைக்கு ஏதோ பேசுறீங்க? உங்க மனசுல பாரம் அதிகம் போச்சு நினைக்க, கொஞ்சம் இறக்குவீங்க. இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இந்த குடிய பத்தி மட்டும் நினைக்கக்குள்ள நான் இத சொர்க்கமா நினைச்சேன்டா. ஆனா இப்போ என் பொண்டாட்டி என் புள்ள குட்டி அப்படின்னு நான் குடிய பத்தி நினைக்கக்குள்ள இது எனக்கு நரகமா தெரியுதுடா. விஷம் இருக்குல்ல, அதைத்தான் வீட்டுல இருக்கிற குடத்து தண்ணியில கலந்துட்டா அது அவன் வீட்டை மட்டும்தான் அழிக்கும். அதுவே ஊர்ல இருக்கிற குளத்து தண்ணியில கலந்துட்டா அது ஊரையே அழிச்சிரும். அது மாதிரி நான் கெட்டு போயிட்டதுக்காக நான் வருத்தப்படலடா. ஆனா என்ன சுத்தி இருந்த
உங்களையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் பாரு, அதுக்காக தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சரிடா, நேரம் ஆகுது, நீங்க காலாகாலத்துல எல்லாம் வீட்டுக்கு போறவிட்டு போங்கடா. என்ன புதுசா இருக்குது, எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்க வரலையா தலைவா? பெருசு முக்கியமா நான் ஒரு இடத்துக்கு நான் தனியா போன்றா, நீங்களா வீட்டுக்கு போங்கடா. ஏன் தலைவா, எங்களை வீட்டுக்கு போறீங்களா? ஏய், உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடமா இருந்தா நான் விட்டு போவானடா. சில இடங்களுக்கு தலைவன் தனியா தாண்டா போண்டியது. உண்மைதான் தலைவா, உண்மைதான். போயிட்டு வாங்க. ஏ, நீங்க நல்லா இருக்கணும், போடா. இந்த நாட்டுல சாராயம் ஆறா ஓடுது, அதனாலதான் தாய்மார்களோட கண்கள்ல கண்ணீர் கூட ஆறா ஓடுது. எதையும் தாங்க இதயம்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிறதுக்கு பொம்பளைங்க இதயம் முடியல. இந்த மாதிரி கன்றாவெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறதுதான் நீங்க ஏற்கனவே கல்லாயிட்டீங்க. மகாத்மா காந்திஜிக்கு ஜே ஜேன்னு சொன்ன இந்த நாட்டுல அவன் இன்னைக்கு ஜே ஜேன்னு சொல்லி இதை சாப்பிடுறான். நீங்க எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கு சுதந்திரமா இதை சாப்பிடுறான். மொத்தத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடிசைகள்ல விளக்கு எரிஞ்சிருக்காதான் மது விளக்கு வேணும். நீங்க நாங்க விளக்க மறந்துட்டோம், அதனாலதான் எங்க குடிசைங்கள விளக்கெல்லாம் எரியதில்ல. மாறா இந்த சாராயத்தால எங்க வயிறு எரியுது. இதை குடிக்கிறோமேங்கிறத நினைச்சு எங்க பொண்டாட்டி புள்ள குட்டி வயிறு எரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. அவன் கையில கிளாஸ் காண வரைக்கும் நான் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக வாழ்ந்தனோ இல்லையோ, இதுக்காகவே வாழ்ந்துட்டேன். நான் திருமணம் திருமணம் நினைச்சேன், என்னால முடியல. நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டனோ இல்லையோ, வருந்த ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாவு கூட ஒரு பெரிய ரசிகன். கொஞ்சம் கொஞ்சமா ஆனவா சாவணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மருந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கூட நான் ரொம்ப நாட்டுப்பட்டுருவேன். இங்கிலீஷ் மருந்து வாங்கல, சித்த மருந்து. என்ன, பி இந்தியன் பை இந்தியன் அப்படி இருக்குங்கிறதுக்காக தான். இந்த சின்ன தம்பியோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான குடிகாரன் திருந்துறானோ இல்லையோ. ஒரு நாலு குடிகாரன் திருந்தினான்னா அதுதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி. இது சத்தியம் காந்தி, சத்தியம். பள்ளி, எனக்காக உன் கல்யாண பட்டுப்புடவைக்கு பாரு, அதை எடுத்து கட்டிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மல்லிகை போயிட்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாய. என்னையா ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணும் இல்லடி, நாளைக்கு இதை விட்டு பெரிய போறோம் பாரு, அதுக்கான துக்கத்தை இன்னைக்கு அனுசரிச்சுக்கிறேன். நீ போய் சேலையை கட்டிட்டு வா. ஏண்டா மோன, பசிக்குதாடா? கவலைப்படாத, என் பிள்ளைங்க நீங்க வயிறார சந்தோஷமா சாப்பிடுங்கிறதுக்காக தான் பிரியாணி வீட்டு வந்திருக்கேன். பிரிச்சு சாப்பிட கண்ணே. இதப்பா, உனக்கு பிஸ்கட் ராஜா இந்தா வாங்கிக்க. இந்த நாட்டில் பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி செஞ்ச புண்ணியத்தை கூட கேழை விட்டு புள்ளக்குட்டி செய்யல. ஏன்னா பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி விதவிதமா பிஸ்கட் சாப்பிடுது. நீ பிஸ்கட் சாப்பிட்ற கண்ணா, நீ சந்தோஷமா நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எனக்கு இப்பதான் என் பிள்ளைங்க மேல பாசமே வருது. சாப்பிடுறா கண்ணா. கண்டா ராஜா, உங்க அப்பா நான் உனக்கு பிடிக்கலடா கண்ணா. என் கண்ணு எவ்வாயிரண்டா, ஒண்ணு குடுறா, இன்னொன்றா ராஜா, இன்னொன்னுடா கண்ணா, நீ வாடா. சாப்பிடுமா. ஐயா,
என்னைய அப்படி பாக்குற? மல்லி, இந்த படவில நீ ரொம்ப ஷோக்கா இருக்கடி. என் கண்ணே பட்டாலும் பட்டும் போல இருக்கு. என்னமோ நான் இந்த கோலத்துல பாக்கணும்னு நினைச்சேன். பாத்துட்டேன் டி. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? வந்ததும் பட்டு புடவை கட்டி சொன்னேன். மல்லிப்பூ வெச்சுக்க சொன்னேன். பொட்டு கூட வெச்சுக்க சொல்ல போறேன் டி. உனக்காக மாரியம் கோயிலுக்கு போய் மெனக்கட்டு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன் டி. கையால நீயே வச்சு விடையா? வள்ளி, நான் ரொம்ப நிதானம் தவறி போயிருக்கேன் டி. என் கையால பொட்டு வச்சா அது அலங்கோலம் ஆயிட்டோம். வேணாம், நீயே வச்சுக்க. என்னையா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுற? உன் மனசுல என்னதாயா இருக்கு? என் மனசுல ஒண்ணும் இல்லையே, என் மாள் சோப்பன். வள்ளி, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு விதத்துல சந்தோஷமான நாள், ஒரு விதத்துல துக்ககரமான நாள். என்ன, என் பொண்டாட்டி புள்ள குட்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இந்த தண்ணியை விட போறேனே, அது சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவுக்கு அதிகமா நேசிச்ச இதை நாளைக்கு நான் விட போறேன் பாரு, அது துக்ககரமான விஷயம். எப்படியோ துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டாட போறேன். நீ நாளையில இருந்து குடிக்க போறது இல்லைன்னு கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? நீ சந்தோஷமா இருக்கிற இந்த வேலையில உன்கிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு கேப்பேன், எனக்கா செய்ய தெரியா? நீ என்ன கேட்டாலும் செய்வேன். நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. ஏன் என்ன பேசுற? ஏய், நெருப்புன என்ன வாய சுற்றுமாடி, சவன என்ன கிட்ட ஓடி வந்துருமா? ஏய், எனக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி, ஐ அம் ஸ்ட்ராங். உனக்கே தெரியும்ல ஜோசிகார் என்ன சொல்லிருக்கான், எனக்கு 75 வயசு வரைக்கும் ஆயுஸ் உண்டுன்னு சொன்னா இல்லையா? அதனால நான் அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன். அது வேற, இருந்தாலும் நான் திடீர்னு செத்துட்டேன்னு வச்சுக்க, என் சாவுக்கு என் தம்பி பைய வரக்கூடாது. அவனை என் பணத்தை கூட பார்க்க விட கூடாது ரீ, அவனை என் வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. என்ன சொல்ற? ஏன் கண்டுதானே பேசிட்டு இருக்கேன், நான் உன்ன மீறி என்ன செய்ய போறேன்? யூ மை வைஃப். ஆயிரம்னா ஆனாலும் வள்ளினா வள்ளிதான், மில்லினா மில்லிதான். என்னையா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? நேரம் காலம் தெரியாம ரேடியோல ஒரு பாட்டு போடுறான் பாரு. முடிய போதுன்னு நினைக்கிறேன். என்னைய சொல்ற? நீங்கள் கேட்டவே முடிய போதுன்னு சொன்னி. வள்ளி, நேரம் ஆயிட்டே இருக்கு, விளக்கு அணைச்சிட்டு வாடி. முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். உங்க அண்ணன் தாங்க, அவரோட பணத்தை கூட உங்களை பார்க்க விடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு தர எங்க அண்ணனோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்.
எங்க வீட்ல வந்து சேர்ந்திருக்காளே ஒரு சித்தி. அவளோட பேச்ச கேட்டே என் டாடி அவளோட அண்ணன் ஒரு தடிய அவனுக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாரு. வீட்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன காலேஜ் கூட போக வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு. ஹலோ ஹீரோ சார் பேசுறீங்களா? ஹீரோயின் கிட்ட பேசணுமா? டேய் சோமாலி பைடா போல. இதுவே நீ போன தொட்ட கைய முறிச்சுக்கிறேன். லவ்வா கேக்குது லவ். முதல்ல இந்த போன் கனெக்ஷன் கட் பண்றேன். அப்புறம் பாக்குறேன் எப்படி லவ் பண்றேன்னு. சுதாவுக்கு நம்ம சுரேஷுக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா முதலாளி? உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனசுல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்களே. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். முதல்ல தாம்பால சைஸுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறேன். ஏய் மாமா, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது இருக்குடா. முதல்ல உனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிக்க சொன்னேன். உயிர் மேல உனக்கு ஆத்தர் கடா. என் கையில பவர் இருக்கு தெரியுமா? இந்த பவரை வச்சுக்கிட்டு வித்த கட்டுற வேலையே நம்மகிட்ட வச்சுக்காத. உன் பவரையே பீஸ் புடிங்கிட்டுதான். முதலாளி முதலாளி அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு யார விருப்பப்படுதோ அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதா முற. அப்படிதான் நீங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஒரு வேலைக்கார நாய் இந்த அளவுக்கு பேசினது தப்புதான். ஆனா நீங்க என்ன வேலைக்காரா மட்டும் நினைச்சு வளர்த்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பேசிருக்க மாட்டேன் முதலாளி. இருக்க மாட்டேன். சரி சரி, வேலையை பார்த்து போடா. நீங்க திட்டீங்கிறதுக்காக நான் வேலையை விட்டு போக மாட்டேன் முதலாளி. இந்த வீட்டுல என்ன வேலையை நான் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். சின்ன பாப்பா அந்த தாடிக்காரனை விட்டு வச்சிருந்தா கிரிகிரி காட்டிக்கிட்டேதான் இருப்பான். அவனுக்கு முதல்ல குல்ஃபி கொடுக்கணும். நானும் பல வகையில யோசிச்சு பார்த்தேன். அந்த பிசுக்கோத்து பைய முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்கார மேல அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சிருக்கான். அத முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அவ மேல முதலாளி வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கணும். அவ்வளவுதானே? ஒரு 10,000 ரூபாய் பணத்தை திருடிட்டான்னு சொன்னோம்னா முட்டா அல்வா. ஹீரோ தந்து நகையில திருடிட்டான்னு சொன்ன அந்த லப்ப சப்ப முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்காரனை நம்பி பிளாங்க் செக்கே கொடுக்கறான். அதனால பணத்தை திருடனா பொண்ண திருடனான்னா சரியா வராது. உன்னையே திருடனான்னு சொன்னாத்தான் சரியா வரும். அது எப்படி கேள்வி முடியும்? கண்கட்டி வித்தியன்னு கேள்விப்பட்டிருக்கியா? காத குடு. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நானும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பேன். ரெண்டு பேரும் வெளியே போலாம். பாப்பா இப்ப டைம் 6:20. இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. டன். ஒண்ணு இல்ல, பாத்ரூம்ல பைப்பு டைட் ஆயிப்போச்சு.
திறக்க முடியல நீதான் பலசாலியாச்ச கொஞ்சம் திறந்து கூட நீயே திறந்துக்க மாமா கொஞ்சம் மரியாதையா கூப்பிட கூடாதா உனக்கு என்னடா மரியாதை அது சரிதான் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறேன் கொஞ்சம் திறந்து கூட சாவுகிறாக்கி நீங்களா ஏன் கதவை சாப்பிட்டீங்க சும்மாதா தயவு செஞ்சு கதவை தரங்க முடியாது கதவை திறக்கிறீங்களா இல்ல நானே திறந்துட்டு கையெடுங்க திறக்கிறது கஷ்டம் ஏன்னா நான் பூட்டிட்டேன் நான் இங்க நிக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க தயவு செஞ்சு கதவை தரங்க தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கதவை சாத்திட்டேன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கதவை தரங்க முடிஞ்ச நீயே திறந்துக்க என்ன நீங்க விளையாடுறீங்களா இனிமேதான நான் உன்னோட ஓடி பிடிச்சா விளையாட போறேன் வீணா என் பொறுமையை சோதிக்காத நான் கெட்ட கோபுரம் கையிட நான் எங்க முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டா சொன்னா கேளு நீ ஒண்ணு துரோகம் செய்ய வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இதெல்லாம் என்னன்னு பாக்கியா நான் குளிக்கும் போதே நீ என்ன கட்டி பிடிச்சதா மத்தவங்க நம்பறதுக்கான தடையும் எனக்கு வராத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவோம் பண்ணு ஏழு மணி ஆக போகுது இப்ப முதலாளி வந்துருவாரு முதலாளி வரதுக்கான டைம் ஆயிடுச்சு மரியாதை கதவை தர முடியாது கதை உடச்சு எடுத்துருந்தி என்ன நாருது உன் காதா போய் முதலாளி வர்றாரான்னு பாரு ஐயோ இந்த வீட்டில் நடக்கிற அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா முதலாளி வாங்க இல்ல நடக்கிற அநியாயத்தை பாருங்க வாங்க பாஸ்கர் டாலிங் 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 அந்த பாஸ்கர் பாஸ்கர் வந்து எனக்கு எடுக்க பார்த்தா சரியான நேரத்துல நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க முதலாளி உண்மையிலே என்ன நடந்ததுன்னா எதுவும் நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க முதலாளி நன்றி கேட்ட நாயே உண்ட வீட்டுக்கே துரோகம் நினைக்கிறியா முதலாளி வேலி இல்லாத பயிரும் தாலி இல்லாத பொண்ணும் ஒண்ணுதான் இனிமேலுக்கும் நான் வாழணுங்கிறதுல அர்த்தமும் இல்ல நியாயமும் இல்ல பாஸ்கர் உங்க கையில தான் என் பிள்ளைக்கு எதிர்காலம் சாவு ஒன்றே தான் எனக்கு விடுவு காலம் உனக்கு என்ன வேணும் உனக்கு வளையல் வேணுமா
மணி வேணுமா தொங்கட்டா வேணுமா எங்க அப்பா அம்மா தான் வேணும் நாகரத்னமே கிடைக்குதுன்னு சொல்ற மாதிரி அந்த நாசக்கார கும்பலுக்கு மத்தியில உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அண்ணே நான் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் ராஜ்யத்தை தேடுறேன் ஏய் நான் சொன்ன பிளான் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீல சுதாவை நீ கவலைப்படாம இருக்க சொல்லு கல்யாண தண்ணிக்கு முதல் நாள் ராத்திரி அங்கேருந்து சுதாவை நாம கடத்திடுறோம் அது நினைச்சபடியே மறுநாள் காலையில அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுகிட்ட சொல்லி வச்சிரு நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கடா போயிட்டு வா அண்ணே கவலைப்படாதீங்க அண்ணே இந்த விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரி கச்சிதமா முடிச்சறண்ணே ஓகேடா நீ ஜாக்கிரதையா நடந்துக்க பாத்து போ சரிடா ரகசியமா வாடுறது அந்த தாடி காரன ஒரு வழியா வீட்டு விட்டு வெளிய அனுப்பிச்சாரு அடுத்தது என்ன அந்த கயவனோட சாட்ட கூடி சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவோம் இடுவோம் பண்ணிடுவோம் ஆமா நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த தாடி காரன எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சீங்க அது ஒரு பெரிய கதை ஆக்சுவலா அந்த தாடி காரன் எந்த தப்புமே செய்யல ஆனா அவன் தப்பு பண்ண மாதிரி அந்த கழப்பையில நம்ப வைக்கிறதுக்காக நாட்டு மாமாவும் சேர்ந்துதான் ஒரு திட்டமே போட்டோம் அன்னைக்கு நாங்க நடத்தின நாடகம் என்னன்னா சரி இந்த தாடிக்காரன் கதை முடிஞ்சு போச்சு இப்போ இந்த கிழவன் கதை எப்படி க்ளோஸ் பண்ண போற நாளை காலையில விடிஞ்சா நம்ம சுரேஷுக்கும் அந்த ஆளோட மகளுக்கும் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்துப்புற நம்ம கைக்கு தானே அதுக்கப்புறம் டைம் பார்த்து அந்த கிழத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே இந்த குட்டியை எனக்கு கட்டி குடுப்பியா மாட்டியா முடியாது 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 கொல்லுங்க என் உயிரே போனாலும் முடியாது நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா மரியாதை அந்த உயிரில கழித்து போடு முடியாது 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 இவனை என்ன பண்றதுனே புரியலையே நான் மட்டும் இங்க இருந்திருந்தா எல்லாத்தையும் எழுதி வாங்காம விட்டுக்கவே மாட்டேன் கொஞ்ச நாள் போடுன்னு போயிருந்தேன் அதுக்குள்ள காரியத்தையே கெடுத்துட்டிய மாமா கெடுத்துட்டியே இவன் சொத்தத்தானே உனக்கு வேணும் கவலையே வராத மயிலே மயிலேன்னா இறகு போடாது கோழியே கோழியேன்னா முட்டை போடாது நாம தான் போட வைக்கணும் சரக்கு பிரஷா இருந்தா தான் சந்தையிலேயே விலை போகும் மாப்பிள்ள நீ இவளை கூட்டிக்கிட்டு போ வாடி 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 இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது சாந்தி முகூர்த்தம் நீ ஆட்டை மேப்பிக்க காலையில நடத்திட வேண்டியதுதான் முகூர்த்தம்
மகளுடைய வாழ்க்கையே நான் பாழாக்கிட்டேன். அகலியமா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு. முதலாளி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க சுதாவை அடிச்சிட்டு போய் பாபுக்கும் சுதாவுக்கும் கல்யாணத்தை நடத்துவீங்க. நான் பின்னாடி வரேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் வரணும் வரலையே சுதாவுக்கு நீங்க கல்யாணத்தை நடத்துவீங்க. பாஸ்கர் போங்க முதலாளி. என்னடா அஞ்சு நீ அஞ்சு இதுக்கு முன்னால நீ நிக்க முடியுமாடா? இதுக்கு முன்னால எவனுமே நிக்க முடியாது போல் இருக்க. மாமா நீ அல்வா சாப்பிட்டிருக்கியா? இல்ல. இந்த சாப்பிட நீ ஜாங்கிரி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. எதுவுமே சாப்பிடாம இருக்க கூடாது. நீ ஜிலேபி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. நீ குல்ஃபி சாப்பிட்டிருக்கியா? அது பயங்கரமான சாப்பிட Ha ha ha!
என்னடா தாலிய கட்ட போற நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தாலிய கீழே போடு என்னடா கலாட்டா ஏ மாமா நீ வாங்கறடி போதாத ஏய் மரியாதையா இங்க கட்ட விடுறீங்க தாலி இல்ல நீங்க ரெண்டு பேரும் காலி ஏய் கிட்ட வராத இந்த குட்டியும் அந்த முதலாளியும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா என்னடா சொல்ற சொல்றடா கேட்டுக்க இப்ப குட்டிகரம் பாரு குல்ஃபி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே நல்லா கேட்டுக்குங்க இப்ப ஏன் படுறான் தெரியுமா இந்த தாடி உண்மைய மறைக்க பாக்குறான் மூடி இவன் பயங்கரமான கேடி ஏற்கனவே கெட்டு போன இந்த குட்டிய உங்க வீட்டு பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறான் இந்த தாடி பய அதுக்கு ஜாரா போறான் இந்த கரட்டு பய இதுக்கு அப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இஷ்டம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே இந்த பொண்ணை இவர் கெடுத்துட்டாங்கிறதுக்கு அடையாளமே அவ கழுத்திலையும் கண்ணத்துல இருக்க கீரல் அதுதான் ஸ்ட்ராங் ரெக்கார்டு எங்க கீரல் விழுந்த ரெக்கார்ட போட்டு கேட்க போறீங்களா பாட்டு இல்ல கல்யாணத்துக்கு வைக்க போறீங்களா வேட்டு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு உங்களுக்கு எப்படி அந்த பாவி பசங்க அநியாயமா போய் பேசுறானோமா அதை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா உங்களை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு கெஞ்சி கேக்குறம்மா அந்த பொண்ணு அவன் கெடுக்கணும்னு நேற்று ராத்திரி முயற்சி பண்ண உண்மைம்மா ஆனா நான் கடைசியில காப்பாத்திட்டம்மா என் வார்த்தைய நம்புங்கம்மா எலி வரைக்குள்ள எலி முழுசா நுழைஞ்சிருச்சா ஆனா வாழ் மட்டும் நுழைய முடியலையா அது மாதிரி இவன் அந்த பொண்ணை கெடுக்க போனானா அந்த நேரம் பார்த்து இவன் காப்பாத்த போனானா என்னடே யார்கிட்ட குலுசி குடுக்கற யோ நான் ஒண்ணு அள்ளி முடிஞ்சிட்டு வரலையா நீ சுத்திர போலாம் சுத்திட்டு போறதுக்கு அப்படி கேளுங்க முதல் பணம் முற்றிலும் பணம்னு சொல்லுவாங்க இது ஆரம்பமே சரியில்லை இத பாருங்க இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம் வாங்க போலாம் கேத்துருங்க போலாம் ஏய் எங்கடா போலாம் என்னங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நேத்து நடந்தது நீ என்கிட்ட மறைச்சது தப்புதான் ஆஹா சபாஸ் ஐயரே அந்த கறி எடுத்து இவ வயத்துல பூசிக்க தாடி நான் நினைச்சத முடிச்சிட்டவன் மரியாதையா நீ அந்த பொண்ணை கெடுக்கலங்கிற உண்மையை எல்லாருக்கும் முன்னால ஒத்துக்க நீ என்னதான் அடிச்சாலும் சரி நான் அவளை கெடுப்பேங்கிறதா உண்மை நீ நான் என் பொறுமையை சோதிக்காத மரியாதையா நீ அந்த பொண்ணை கெடுக்கலங்கிற உண்மையை ஒத்துக்கடா நான் இப்பவும் சொல்றேன் நான் அவளை கெடுத்தேங்கிறதா உண்மை உனக்கு லிமிட்டேஷனே அவ்வளவுதான் மரியாதையா நீ உண்மையை ஒத்துக்கிற இல்ல நடக்கிறதே வேற நீ எவ்வளவு வேணாலும் அடி நான் சொல்றதுதான் சொல்லுவேன் நான் அவளை கெடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிரு நீ என்னையும் கொண்டுட போறேங்கிறதுக்காக பயந்து இதை நான் சொல்லல ஒரு பொண்ணை வர வைக்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் நான் உண்மையை சொல்லல
நான் மனுஷனே இல்லப்பா, நான் மனுஷனே இல்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணு கடல அவ கெட்டு போனதாக கதை கட்டி விட்டதே இந்த பாவிதான். இந்த பாவி சொன்னதத்தான் இந்த பாவி கேட்டு ஆடுதான். பொண்ணா சாருக்கு முன்னாடியாவது உண்மையை சொல்லிடுறா. அந்த பொண்ணு கெட்டு போறேங்கிற உண்மையை சொல்லிடுறா, சொல்லிடு. நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இவ்வளவு நேரமும் பொய்யெல்லாம் சொன்னேன். என் உயிரே போகுதுன்னு சொல்லும் போது நான் உண்மையை மறைக்க தயாரா இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. நான் அவளை கெடுக்கல, நான் அவளை கெடுக்கல, நான் அவளை. முதலாளி, சுதாவை வாழ வைக்கிறதுக்கு நான் உன்னத்தான் நம்புறேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட முதலாளி. சுதாவை நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணி தந்துடுறது உங்க பொறுப்பு தான். எனக்காக நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் முதலாளி கேக்குறேன். என்ன விட்டா எங்க அண்ணன் குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல முதலாளி. இத்தனை நாள் அந்த பிள்ளைங்க எத்த அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தது, இனிமேலுக்கு இந்த சித்தப்பாவை நினைச்சு அழ போது முதலாளி. நீங்க தான் முதலாளி அந்த குழந்தைங்களை கண் கலங்காம பாத்துக்கணும். என்ன போலீஸ் தேடி வர்றதுக்கு முன்னால நானே போலீஸ் தேடி போலான் இருக்க முதலாளி. நான் வர முதலாளி. பலர் நலம் காத்து மகிழ்ந்த கிளி.